அன்பானவர்களே இந்த வேளையிலே ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நான்கு ஸ்திரீகளை குறித்து சில கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன் சாராள் ரெபேக்காள் லேயாள் ராகேல் நாலு ஸ்திரீகள் இஸ்ரோவேல் குடும்பத்தை கட்டி எழுப்பினவர்கள் அதற்காய் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் இவர்களை குறித்து பல காரியங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது குறிப்பாய் ஒன்றெண்டு காரியங்களை உங்கள் முன்னே வைக்க விரும்புகின்றேன் இவர்களை குறித்து நாம் பேசும் பொழுது இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் சில காரியங்கள் புதிய பாட்டு சபைக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கின்றன அமேன் சோ சபையை குறித்து கண்ணோட்டத்தோடு இதை தியானிக்கலாம் ஊடாக சபை என்றால் யார் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம்தான் தான் சபை ஆமேன் ஸோ சபையை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய தனி வாழ்க்கை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் கூட அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உண்டாக்கும் எனவே சுருக்கமாக ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் சபைகள் தேவ மக்கள் எழும்ப கத்தர் கிருபை செய்வாராக இந்த தேராகின் மகள் சாராள் ஆபராமின் மனைவி சாராளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு விசேஷித்த காரியம் எபிரேயர் பதினொன்று பதினொன்று விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பன் தரிக்க பலன் அடைந்து வயது இருந்தோம் பிள்ளை பெற்றாள் ஒரு அல்ல சொல்லுவோம் அமேல் சாரா ஏ மதர் ஆஃப் தாயார் சாராள் தாயார் சபை விசுவாச தாயாய் விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சபைக்குள்ளே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் அந்த பெயருக்கு அர்த்தம் உள்ள வாழ்க்கை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக அல்லேலூயா இந்த மகள் விசுவாசத்தினாலே பிள்ளை பெற்றாள் அன்பர்களே வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் புத்திர பாக்கியத்தின் காரியத்தை பார்க்கும் பொழுது அது தேவனால் உண்டாகிறது ஆமேன் கற்பத்தின் கனி அவர் அருளுகிறது பிள்ளை என்பது கர்த்தர் தருவது இன்னைக்கு பலருக்கு சில போராட்டம் இந்த விஷயத்தில் இருக்கிறது இங்கேயும் சிலர் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியல ஆனா தைரியமா இருங்க விசுவாசமா இருங்க கர்த்தரை ஊக்கமாக நோக்கி பாருங்கள் அல்ல கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார் கணவன் மனைவியா சேர்ந்து கர்த்தர் நோக்கி பாருங்கள் ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்த அவன் மனைவி கற்பந்தரிக்க உதவி செய்தார் ரெண்டு பிள்ளைகளை ஒரே பிரசவத்தில் கொடுத்தார் அல்ல கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்ல ஆரம்பிக்காதீங்க உன்னால தான் உங்களால தான் என்று சொன்னால் உங்களுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களே தடை பண்றீங்க குற்றம் பார்க்கறதை குற்றம் பேசுறதை விடுங்க பெண்ணு மாப்பிள்ளைய மாப்பிள்ளை வீட்டார் சிலர் இந்த ரொம்ப டார்ச்சர் சொல்லுவார்கள் செய்யாதீங்க தெய்வ கோபம் உங்களுக்கு வரும் ஒரு சகோதரிய அந்த மாதிரி எந்த ஒரு வேதனைக்கும் உட்படுத்த கூடாது அப்படி இருக்கிறவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கடமை அந்த குடும்பத்தினருக்கு இருக்கிறது அல்லையிலூயா நல்ல விசுவாசிகள் என்று அறியப்பட்டவர்கள் கூட குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட தேவையில்லாத விஷயங்கள் கேள்விப்படும் ரொம்ப வருத்தமா இருக்கு பயங்கரமா முன்னிக்கிறாங்க ஆனா மர்மகளை துன்பப்படுத்துறாங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லி துன்பப்படுத்துறாங்க பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க இப்படி வேதத்துல இல்லாத காரியங்கள் எல்லாம் பேசவும் கூடாது செய்யவும் கூடாது அல்ல விசுவாசத்தினால் சாராள் பிள்ளை பெற்றாள் ஜெபத்தினால் பொருத்தனையின் ஜெபத்தினால் அன்னாள் பிள்ளை பெற்றாள் தேவன் நினைவு கொர்ந்தபடியால் சாராள் பிள்ளை பெற்றாள் அல்ல மனோவா குடும்பம் சகரியா குடும்பம் தேவ தரிசனத்தோடு பிள்ளை பெற்றார்கள் இப்படித்தான் பைபிள் சொல்லுது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லி அதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற சரீர பலனை இழக்கிறாங்க கடைசியில அவ்வளவு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு கடைசியில் சொல்றது என்னன்னா உங்களுக்கு இனி பிள்ளை உருவாக கூடாது உருவானா தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆபத்து தான் நிறைய கேஸ் நடக்குது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்ன கேஸே நம்முடைய ஒரு உடன் ஊழியர் ஒருத்தருக்கு தான் அவர் மனைவிக்கு சில வருஷங்கள் முன்னால அப்படி சொன்னாங்க பிள்ளை உருவாச்சுன்னாலே ஓவியிருக்கே ஆபத்து இன்னைக்கு நார்மல் டெலிவரியில் ரெண்டு பிள்ளைகளை பெற்று நல்லா வளர்த்து நல்லா ஊழியன் செஞ்சிட்டு இருக்காங்க அல்ல ஏன் உங்கள் சரீரங்களை வீணாக கெடுக்கணும் நீங்கள் உறுதியாக கத்தரை நோக்கி பாருங்க குடும்பமா சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து கேளுங்க ஆண்டவரை நாம் தேடும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் தருவார் புத்திர பாக்கியத்துக்காக கத்தரை விசுவாசியுங்கள் சந்ததிக்காக கத்தரை விசுவாசியுங்கள் இரண்டாவது சபை சபைக்கு என்ன புத்திர பாக்கியம் வேணும் ஆத்தும ஆதாயம் வேண்டும் சபையானது ஆத்துமாக்களை பெற்றெடுத்து கொண்டே இருக்கணும் ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு ரெண்டு என்று கர்த்தர் வச்சிருக்கிறார் அவங்கெல்லாம் சபைக்குள்ள வந்தாகணும் உனக்கு வரட்டும் அந்த திறந்த உள்ளம் உனக்கு வரட்டும் சபை வருகிற எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சபையாய் மாறட்டும் அப்பொழுதுதான் சபைக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகும் அல்லா ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி எழும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் ஆதாமை படைத்தார் அவனுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார் அதுக்கு நோக்கம் அவளை சொல்லி இருக்கு அவர்கள் தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும் ஆண்டவர் அப்படித்தான் எழுப்பி கொண்டு வந்தார் இப்பொழுது கிறிஸ்துவின் சந்ததியாய் சிலுவைக்கு பிறகு கிறிஸ்துவின் சந்ததி எழுப்பி கொண்டிருக்கிறார் அல்லா இந்த சந்ததியை பெற்றெடுக்க வேண்டிய கடமை சபை என்கிற தாய்க்கு இருக்கிறது ஆகையினால் ஒவ்வொரு சபைகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கையிலே பெருகணும் அது பாஸ்டருடைய வேலை மட்டுமல்ல அனைத்து விசுவாசிகளும் கரங்கோர்த்து நிக்க வேண்டும் எங்கள் சபை நிரம்பி வழியணும் ஆத்துமாக்கள் பெருகணும் ரெண்டு மூன்று ஆராதனைகள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் செபியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இயேசுவை பற்றி அறிவியுங்கள் சபைக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது சபையானது ஆத்துமா ஆதாயத்திலே வளர்ந்து பெருகும் ஆமேன் பிரசங்கம் பண்ற பாருங்க அங்க அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டிஸை பார்க்காத இங்கே இந்த நாட்களில் சுவிசேஷ பணி சபைகளில் இருந்து தான் சபை ஆகிய சாராள் பிள்ளை பெற முடியும் அல்லே லூயா பலர் சொல்றது இப்பெல்லாம் அப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியாது அறிவிக்க முடியாது அறிவிக்க போறோம் நாம நாம அறிவிக்காம இருக்க தான் வாசல் அடைக்கப்பட்டு கொண்டே வருகிறது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க நம்ம தப்பு தான் நான் போனால் கர்த்தர் வாசலை திறக்கிறார் நீ யோர்தானில் கால் வை யோர்தான் ரெண்டாக பழக்கம் ரெண்டாக பழக்கட்டு கால் வைக்கிறேன்னா ஒரு காலம் பழக்காது இதுதான் நடக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப காலமாகவே கிறிஸ்தவ எதிர்ப்பு நிறைஞ்ச ஒரு மாவட்டமாக இருக்குது சின்ன காரியத்துக்கும் வந்துடுவார்கள் திரண்டு கடந்த நாளில் ஒரு விஸ்வாச தம்பி விசுவாசி அவன் ஒரு மரக்கடை வச்சுருக்கான் அதுக்கு ஒரு புதிய இடத்துல வாங்கி எல்லா ஒழுங்குகளோடு பெர்மிஷன்லாம் வாங்கி செய்கிறான் அன்றைக்கி பிரதிஷ்டைக்கு போனால் ஒரு கூட்டம் சத்தம் போட்டு நிற்கிறார்கள் போலீஸ்காரர்கள் வந்திருக்கிறார்கள் உறகு ஐயா மெஷின் அன்னைக்கு ஓட்டாதீங்க அன்னைக்கு பிரதிஷ்டை ஜவம் மட்டும் பண்ணிட்டு போங்கன்றார்கள் அதுக்கு மேல்மட்டக்காரர்கள்லாம் வந்து அங்கே தர்ணா போடுறாங்க அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இப்போது பல இடத்துல பரவியாச்சு அது அது அங்கே தான் ரொம்ப வருஷமாக வளர்ந்தது அப்போ அங்கே நாங்கள் ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி சபையாக ஒரு சுவிசேஷ ஊழிய திட்டம் செய்யணும் மாதம் ஒரு வருவாய் கிராமம் என்று கன்னியாகுமரி மாவட்டத்துள்ள எல்லா ரெவன்யூ வில்லேஜஸை லிஸ்ட் எடுத்து நம்முடைய சபை சார்பில் ஒரு மாதத்தில் சண்டேஸ் ஈவினிங் ஒரு டீமாக போய் ஒரு ஒரு கிராமத்தில் பல பகுதியில் அப்படி ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம் ரெண்டாவது மாதம் ஊழியத்து போகும்பொழுது சகோதரங்களை பிடித்து கொண்டு ஒரு இந்து கோயிலுக்குள்ளே கொண்டு வச்சு திருநூறு எல்லாம் பூசி பட்டையெல்லாம் அடிச்சு விட்டு ரொம்ப அக்கிரம் பண்ணார் நாம் அதை சைர்த்து கொண்டு வந்து விட்டோம் ஆனால் அவர்கள் செய்த அக்கிரமத்தை பெருமை என்று சொல்லி அவர்களே வீடியோவில் வெளியிட்டு மாட்டி கொண்டார்கள் அது பேப்பரில் டைம்ஸ் இது டைம்ஸ் டிவியில் கூட பயங்கரமாக வந்தது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ரெண்டு சகோதரங்கள் அந்த மாதிரி பண்ணினாங்க நான் நினச்சேன் ஐயோ இந்த ஊழியத்தில் நீ விசுவாசிகள் வருவார்களா அதுக்கப்புறம் தான் அதிக விசுவாசிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல லூயா ரெண்டு மூன்று முறை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போனார்கள் ரெண்டு முறை இப்படி பட்டெல்லாம் அடித்தாங்க ஆனால் நல்ல சாட்சி முதல் முறை இந்த மாதிரி ஒரு கோயிலில் பண்ணினதில் ஒரு இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சு பக்கத்தில் ரொம்ப காலமாக பூட்டி போட்டிருந்தாங்க நாங்களும் போனோம் அதுக்கு பிறகு அந்த சந்தவள கிராமத்துக்கு அதிகமாக ஜோமண்ண ஆரம்பித்தோம் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார் அந்த இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சை நல்லா கட்டி முடிச்சு அதுக்கு பிரதிஷ்டைக்கு நீங்கள் தான் வரணும்னு என்ன கூப்பிட்டு சந்தோஷமாக பிரதிஷ்டை நடந்துச்சு அல்ல லூயா அதே மாதிரி அடுத்து அவங்க பூசி விட்ட ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சாட்சி கிடைத்தது அதுவும் நம்ம ஸ்தாபனத்திற்கல்ல இன்னொரு இண்டிபெண்டன்ஸ் சர்ச் ஆக்சுவலாக பாஸ்டர் உங்கள் ஆள்களை எங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பித்தான் அப்புறம் கொண்டு வந்து ரோட்டில் இந்த பக்கம் நிறுத்தினான் அந்த ரெண்டு இடத்துல இருந்து ரெண்டு ஹிந்து ஃபேமிலிஸ் எங்கள் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இனி ஊடால இருக்கிறவர்களும் வருவார்கள் என்று விசுவாசிக்கிறோம் அல்ல இலூயா அப்போ நாம் வந்து எங்கள் சபைக்கு ஆள் சேர்க்கணும் அப்படின்னு நினைத்து போக வேண்டாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் மக்களை சேர்க்க வேண்டும் அல்ல இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தனிப்பட்ட முறையில் ஆத்துமாதயம் செய்வதை கத்தர் விரும்புகிறார் யாருக்கு ஆண்டவர் அதில் வழிகளை திறக்கிறார் இறங்கி செய்யுங்க போல எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி வேற எதுவுமே இல்லை யாரும் தடுக்க முடியாது இருக்க ஆள்கிட்ட பேசுறதை யாரையா தடுக்க முடியும் சொல்லுங்க அந்த வாசல் திறந்தே தான் இருக்கிறது ஆனா அதே வேளையில நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது பவுல் சொன்னார் எரு எரிசலையும் துவக்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் நான் பூரணமாய் சுவிசேஷத்தை என்ன பண்ணிருக்கேன் அறிவித்திருக்கேன்னு ஸ்ட்ராட்டஜி அவருக்கு எர்சலேம் டு தேசம் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுங்க நம்ம ஒவ்வொரு சபைகள் லோக்கல் சர்ச் எங்களை சுற்றி இருக்கிற கிராமத்தை சந்திக்கணும் தெருக்களை சந்திக்கணும் அதுக்கு என்ன திட்டம் ஒரு திட்டத்தை வகுத்து சபையாக செயல்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட ஆத்தமாதாயம் அவளுடைய தனிப்பட்ட கிரியை அதற்கு கத்தர் பலன் கொடுப்பார் ஆனால் ஒரு சபையாய் கூட்டி வைத்திருக்கும் போது சபையே உன் கிரியையை கர்த்தர் விரும்புகிறார் ஒவ்வொரு காரியத்திலும் அதை விரும்புகிறார் சபை இன்றைக்கு புத்திர பாக்கியத்தை பெற்ற சபையாய் எழும்பணும் அல லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் விரிவாய் சொல்ல போகவில்லை இரண்டாவது வாக்கு தத்துவத்தை அவள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டாள் அலலூயா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒரு மகிமையான வாக்குத்தம் தேசத்தை தருவேன் சந்ததியை தருவேன் ஆனால் ஒரு பிள்ளை கூட கிடையாது வாக்குத்தத்தம் பெற்றவனுக்கு தான் போராட்டம் வாக்குத்தம் இல்லாதவனா பிள்ளையா பெற்றுக்கிட்டு இருப்பான் ஆனால் இவங்களுக்கு மட்டும் பிள்ளையே வராது ஒரு பிள்ளை கூட வராது சொல்றது வானத்து நட்சத்திரங்களை பாரு கிடக்கிற மணல எண்ண முடியுமா அவனுக்கு பூமியின் தூளை அவனால் ஏதாவது எண்ண முடியுமா அதை விட மகிமையா தருவேன் ஆனால் ஒரு பிள்ளை கூட இல்லை வாக்குத்தம் ஆனால் அவள் விசுவாசித்தாள் அப்பொழுது வாக்குத்தம் நிறைவேறினது அல்லையே லூயா அப்பரகாம் விசுவாசித்தார் சார்ள் விசுவாசித்தாள் இன்றைக்கு அப்படித்தான் தேவ மக்களே ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வார்த்தை தேவன் சொன்னால் அதுக்கு பிரதிபூலமான சூழ்நிலை முற்றிலும் எதிர்ப்பான சூழ்நிலை கொஞ்ச காலம் இருக்கும் அதை பார்க்கவே கூடாது அதற்கு மேல் கர்த்தரை பார்க்கணும் கத்த சொன்ன வார்த்தையை பார்க்கணும் கர்த்தர் நிறைவேற்றுவார் அல்லையே உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன பேசினார் வேதம் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் பளிச்சென்று உள்ளத்துல வந்தது அது அப்படியே பதிந்தது அது கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தை ஒரு ஒருவர் தேவ செய்தி கொடுக்கும் பொழுது எத்தனையோ வார்த்தை பேசுவார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனால் ஒரு வார்த்தை உங்களுக்குள் ஆழமாய் இறங்கி வந்தது அது கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தை அலலூயா தரிசனத்திலே சொப்பனத்திலே அசரீரியிலே எப்படியும் அவர் பேச முடியும் என்ன வார்த்தை உங்களுக்கு சொன்னார் அதை பிடிச்சுக்கிடுங்க அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொள்வதில் தான் வெற்றி இருக்கிறது ஆமையன் பாதி பாதி தூரம் பற்றி கொண்டு போற விட்டா தண்ணியில் கிடக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு கயரை இறக்கி கொடுத்தான் இவன் பிடிச்சிட்டு இருந்தா அவன் தூக்கிட்டே இருந்தாங்க பாதி வழியில் என்னடா இது ஒன்றும் நடக்காது போலன்னு கையை விட்டான்னா திரும்ப தண்ணியில் விழுந்து போவான் வாக்கு தத்துவத்தை விடாதிருங்கள் பற்றி கொள்ளுங்கள் அல்ல அது நிறைவேறும் அதுக்கு எதிரடையா எது இருந்தாலும் கடைசியில் அதுதான் நிறைவேறும் நம்ப ஆனால் நிறைவேறும் உலகத்திலே சாத்தியம் இல்லை சாரால் பிள்ளை வருவாள்னு எந்த டாக்டரா சொல்லுவாரா மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி வரும் உனக்கு உனக்கு மூளை இல்லையா இதற்கு டெஸ்ட்டுக்கு வந்தியான் வரட்டுவான் ஒருத்தன் ஆனா பாருங்க கர்த்தர் சொன்னது நடந்தது இதே நம்ம வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கர்த்தர் ஒன்றை சொன்னால் அதுதான் அது அப்படியே நாம் பற்றி கொள்வோம் அதை கத்த செய்வார் செய்வார் ஹலோ சபைக்கு ஆண்டு நல்ல வாக்கு தந்திருக்கிறார் அதை பெற்று சபையார் ஜெபம் பண்ணுங்கள் அந்த சபையிலே தேவன் கிரிய செய்வார் ஆண்டு நிறைய வாக்குத்தம் சபைக்கு தந்திருக்கிறார் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவார் போஷித்து காப்பாற்றுவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆமேன் சபையை பூமிக்குரிய பிரகாரம் ஆவிக்குரிய பிரகாரம் போஷிக்கிற கர்த்தர் காப்பாற்றுகிற கர்த்தர் யார் எழும்பி வந்தாலும் காப்பாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார் ஆமே இந்த கல்லின் மேலன் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை லூயா பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் சபையை மேற்கொள்ளாதுன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் பண்ணி இருக்கிறார் எந்த எதிர்ப்பு வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும்

ஒவ்வொன்றையும் ஆண்டவர் முன்னால தாழ்த்தி அறிக்கை செய்து அல்லது விடுபட்டு வெற்றி பெற்றுக் குறையை குறைய சிலர் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி வாழ்க்கை கிடையாது நான் இந்த ஐக்கியத்தில் இருக்க முடியாது என்று முடிவு கட்டி விடாதிருங்கள் யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தான் விட்டு போட்டான் பேதுரு கர்த்தரை சபித்தான் சத்தியம் பண்ணினான் ரெண்டு பேரும் தப்பு தான் செய்தார் ரெண்டு பேரும் விழுந்தார்கள் யூதாஸ் தவறான இடத்துக்கு போனான் நான் செத்து போண்டியதா இருந்தது வர முடியாட்டாலும் தூரத்திலிருந்து நோக்கி பார்த்தான் மறுபடியும் பழைத்துக் கொண்டான் சிலருக்கெல்லாம் ஒரு குற்றம் வந்தவுடன் அப்படியே கட்டப்படுகிறீர்கள் இனி நீ எழும்ப முடியாது அப்படி கிடையாது நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் எழும்புவான் அல்ல லூயா ஆனால் இதையே லைசன்ஸாக எடுத்துக்கொண்டு வேணும்னு போய் விழுந்தால் அநேக அடிகளுக்கு பாத்திரவானாய் மாறி விடுவா என்று வேதம் சொல்லுகிறது அல்ல சில தப்பு செய்து தப்பு செய்து ஜோம் பண்றது ஜோம் பண்ணிட்டே போய் தப்பு செய்யறது இப்படி ஒரு நிறைய அறியாமைகள் இருக்கிறது வாலிபனா இருக்கும் பொழுது ஜோம் பண்ணி முன்னாலே மன்னிப்பு கேட்டு சினிமா பார்க்க போகுது சினிமா பார்த்துட்டு போயிட்டு வந்து மன்னிப்பு கேப் அப்ப நான் நினைக்கிறது எல்லாமே நமக்கு கிளீனா வாஷ் அவுட் ஆயிரும் நினைக்கிறது அப்படி இல்லை கடைசி சொல்ல தோன்றதுனால சொல்கிறேன் முதல் முறை ஒழித்து நண்பர்களுடைய பாதுகாவலோடு போய் சினிமா பார்த்துட்டு சைக்கிளில் வீட்டுக்கு வந்து சைக்கிளை நடத்தினா ஆரஞ்சு கலர் ஸ்கூட்டர் நிற்கிது வீட்டில் பாஸ்டர் தாமஸ் அவர்களுடைய ஸ்கூட்டர் எனக்கு பக்கு பக்கு திக்கு திக்குன்னு ஆச்சு அவரும் பாஸ்டர் பிரேம் பிரகாஷமாக எங்கள் வீடு சந்திக்க வந்திருக்கிறாரு நான் ஆத்திரத்தில் சைக்கிளை வச்சுட்டு ஓடிப்போனால் ரெண்டு பாஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க அதில் வேறு பாருங்க பார்க்கிங் டிக்கெட்டு அதிலே இருக்குது அந்த சைக்கிளுக்கு கிளிப்பில் அதுக்கப்புறம் ஓடி வந்து அதையும் கழித்து போட்டுக்கிட்டு அங்கே போனால் நடந்த சம்பவம் எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் என்று தான் வெளிப்பட்டு எனக்கே தெரியாது அவர்கள் ஜபிக்க வந்திருக்கிறார் எப்படி ஊரில் உள்ளவெல்லாம் சினிமாவுக்கு போவான் ஆனால் நீ தேவ பிள்ளை சினிமாவுக்கு போனால் அங்கேருந்தே உனக்கு ட்ரபிள் ஆரம்பிக்கும் சின்ன காரியம் போல் சில நினைக்கிறார்கள் இன்றைக்கி சினிமா போண்டியது இல்லையே வீட்டுக்குள்ளே சினிமா பார்க்கலாமே எல்லாம் பார்க்கலாமே அது இது இல்லை இது வந்து சினிமா இல்லை இது சீரியல் சினிமாக்கே குட்டி தானே சீரியல் என்ன பேரை மாற்றணுன்னு பரிசு தான் ஆயிருமா யாருக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்கப்பா நல்லா இருப்பான் அவனுக்கு ஒரு சேதம் வராது நீ அங்கே கால் வச்சேன்னா உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் உன்னை தேவன் தெரிந்து கொண்டதும் சிறு வயது முதலே பரிசுத்த வேத எழுத்துக்களை உனக்கு கற்று தந்ததும் உனக்காக ஜெபிக்க உனக்காக மன்றாட உனக்காக அழுது புலம்ப சபை மக்களை ஊழியக்காரர்களை தந்து இத்தனை வருஷமா உன்னை ஒரு பெரிய நோக்கத்தோடு கர்த்தர் கட்டி எழுப்புகிறார் அல்ல நீ சிறிதளவு வலது போற இடது போறம் போனா விடமாட்டார் இருக்கட்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காத இருந்தாலும் வாக்குத்தத்தம் கர்த்தர் ஒன்று தந்தால் அதை நிறைவேற்றுவார் சபையே வாக்குத்தத்தை பற்றி கொண்டு நெல்லுங்கள் சபையின் மூலம் வெளிப்படும் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் ஆமே இன்றைக்கு அந்த அனந்த ஞானம் வெளிப்படணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலக ஞானிகள் ஆச்சரியப்படத்தக்கதான அனந்த ஞானம் சபையில் வெளிப்படணும் தேவ மக்கள் ஜெபித்தால் வாஞ்சையோடு இருந்தால் அப்படிப்பட்ட தேவ வார்த்தைகள் நம்முடைய ஊழியக்காரோட வாயில வரும் அலலூயா நீங்க குற்றம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உள்ளதும் போகும் நீங்க நல்ல ஊழியக்காரர்களுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணி பிரசங்கம் பண்ணும் பொழுது உள்ளத்தை திறந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருந்தால் நிச்சயம் பெரிய காரியங்கள் நடக்கும் ஆமேன் ஹலிலூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே அநேக காரியங்கள் கர்த்தர் சபைக்கு சொல்லி இருக்கிறார் பயப்படாதிருங்கள் முன் செல்லுங்கள் நமக்கு திறந்த வாசல் இருக்கத்தான் செய்கிறது ஆமேன் ஹலூயா நாம அடிக்க தான் வாசல் அடைக்கும் நாம ஃபார்வேர்டில் போனா வாசல்கள் திறக்கும் ஆமேன் இதை இங்க கேட்டு விட்டுறாதீங்க உங்க சபையில் நீங்க சிலர் கூடி ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யலாம் பாஸ்டர்ட்ட போய் பேசி அவருடைய வழிகாட்டுதலை கேட்டு ஒரு சுவிசேஷ ஊழியம் உங்களால் என்ற அளவு பிளதல்பியா சபை உனக்கு இருந்த கொஞ்சம் பலன் அதை நீ மறுதலியாமல் நீ செய்தபடியால் உனக்கு திறந்த வாசல் தருவேன் லூயா கண்டிப்பாக செய்வீர்களாக இன்றைக்கு சாரால் இடத்திலே அந்த கிரியை எதிர்பார்க்கப்படுகிற இரண்டாவதாக இந்த சாராளை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று பேதொரு மூன்று ஐந்து ஆறு இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தப்படியே சாராள் அபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு இருப்பீர்கள் இந்த அம்மா ஒரு விசுவாச ஸ்திரீ இரண்டாவது பரிசுத்த ஸ்திரீ என்று பரிசுத்த வேத வசனத்தால் சாட்சி பெற்றிருக்கிறாள் அல்ல லூயா பரிசுத்த ஸ்திரீ எப்படி பரிசுத்த ஸ்திரீ அவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்த ஸ்திரீ அவள் பரிசுத்த ஸ்திரீ என்று சொல்லியிருக்கிறார் அவள் உலக ஆடம்பரங்களால் தன்னை அலங்கரிக்காமல் தன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது என்கிற அந்த அமைதலுள்ள ஆவி கீழ்ப்படுகிற ஆவி என்கிற அந்த நல்ல ஆவி தன்மைகளால் தன்னை அலங்கரித்தவள் அல்லே லூயா இதான் பரிசுத்தம் பரிசுத்தம் என்றால் என்ன தட் விச் இஸ் சப்பரேட்டட் அண்ட் டு காட் இஸ் ஹோலி எது ஒன்று கர்த்தருக்காய் வேறுபடுத்தப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வைக்கப்படுகிறதோ அது கர்த்தருக்கு பரிசுத்தம் பரிசுத்தம் சில காரியத்தை நம்ம நம்ம கர்த்தருக்குன்னு பிரித்து வைக்கிறோம் ஆண்டவர் சில காரியங்களிலே சிலதை விட்டு விலகுங்கிறார் பைபிள்ல விட்டு விலகுங்கிற உபதேசம் ரொம்ப முக்கியம் பல வசனங்கள் அதில் சொல்லி இருக்கு முக்கியமாய் விக்கிரகங்கள் அதை விட்டு விலகு அலை லூயா விக்கிரகத்தை படைச்சதை விட்டு விலகு விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு நிறைய சொல்லி இருக்கார் அது தேவன் நம்முடைய தேவன் ஒருவரே தேவன் ஆமேன் இன்னொன்றுக்கு அவர் தன்னுடைய மகிமை என்ன செய்ய மாட்டாரு கொடுக்க மாட்டாரு அப்ப நீங்க தேவனையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதையும் ஒரு பக்கம் வச்சீங்கன்னா அப்படி கர்த்தர் ஷேர் பண்ணி உட்கார மாட்டார் உங்க வீட்டுல ஷேர் பண்ணி வந்து நிக்க மாட்டாரு அதை விலக்கு அதை விட்டு விலகு அப்போ கர்த்தர் உன் வீட்டில் தங்குவார் வாசமா இருப்பார் அல்ல கண்டிப்பாக விக்கிரகங்கள் பாவங்கள் அதை விட்டு விலகு அக்கிரமம் அநியாயம் அசுத்தம் எல்லா எத்தனை பாவங்கள் இன்னைக்கு சபை முக்கியமாக எதிர்த்து நிக்க வேண்டியது இந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை அல்ல பாவத்தை எதிர்த்து போராடணும் ஆமேன் இது ஒரு ட்ராக்கிங்காக தெரியுது எல்லா சபையில போனா ஒரே ஜபம் சுவிசேஷ எதிர்ப்பாளர்களுக்காக ஜபிப்போம் எதிர்ப்பாளர்கள் ஜபிப்போம் ஜபிக்க வேண்டியதுதான் ஆனா அதை விட பயங்கரமானது பாவம் உலக நாடுகளை கையில் எடுத்து கொண்டு வருகிறது ஆட்சிகளை கையில் எடுத்து கொண்டு வருகிறது பாவம் ஒரு நச்சேர்க்கை என்ற சோதோமின் பாவம் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது சகலவிதமான காம விகார அசுத்த இச்சையின் பாவங்கள் தண்ணீரை போல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம நாட்டிலேயே சட்டங்கள் அதுக்கு தக்கதா திறந்து திறந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க அப்படி போய் கொண்டிருக்கிறது அப்போ இந்த பாவம் அதை விட்டு நீ விலகு பாவம் என்கிற புளித்தமா துர்க்குணம் என்கிற புளித்தமா கொஞ்சம் இருந்தாலும் உன்னுடைய முழு மெல்லியம்மாவையும் அது புளிப்பாக்கி போடும் அங்கீகரிக்கப்படாது ஆகவே தேவ பிள்ளைகளே விக்கிரகத்தை விட்டு விலகணும் அப்போதான் பரிசுத்தம் அல்ல லூயா சபையே நீ பரிசுத்தமா இருக்குன்னா உனக்குள்ள விக்கிரகம் இருக்க கூடாது நம்ம சிலையை கொண்டு வைக்க மாட்டோம் ஆனா வேற என்ன விக்கிரகம் சபை கட்டடமே இப்போ சிலருக்கு விக்கிரகம் கட்டடத்தை கற்று தந்து சந்தோஷம் கட்டடத்தை தூக்கி மனசுல வைக்காதீங்க எங்க சொபா அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு வேற பல காரியம் இருக்கலாம் எங்களை விக்கிரகம் ஆக்க கூடாது சிலர் பாஸ்டர்ஸ் என்ன செய்யறீங்க பெரிய அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் எல்லா பாஸ்டரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள் அல்ல லூயா ஸ்தோத்ரம் பவுல் சொன்னார் ஏன் நீ பவுல சேர்ந்தவன் கேபாவை சேர்ந்தவன் அப்பல்லோ சேர்ந்தவன் சொல்ற நாங்க எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர் அம்மேன்

வைக்கின்ற இடத்துல வச்சு அனுபவிங்க பொருளை உள்ளத்துல வச்சீங்கன்னா பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை ஆமே விக்கிரக ஆராதனை பாவம் துருபதேசம் அதை விட்டு விலகுன்னு பைபிளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு இன்னைக்கு யூடியூப்ல கண்ட கண்ட துருபதேசம் டிவிஸ்ல கண்ட கண்ட துருபதேசம் ஏன் உங்க பாஸ்டர் சொல்ற உபதேசம் உங்களுக்கு போதாதா நல்ல உபதேசத்தை கேட்கறதுக்குன்னா தப்பு கிடையாது கேளுங்க ஆனா இனம் கண்டுகொள்ளுங்கள் முதல்ல உங்க சர்ச் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க அந்த ஊழியர்காரர் வாயில கர்த்தர் உங்களுக்கான டீச்சிங்ஸ் கொடுப்பார் அவர் ஒரு பெரிய ரிசர்ச் ஸ்காலரா இருக்க மாட்டார் அவருக்கு கர்த்தர் உங்களுக்கு தேவையான படிப்பினைகளை கொடுப்பார் முதல்ல நல்லா ரிசீவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் சொந்த வீட்டு சாப்பாடோ ஒழுங்கா சாப்பிட ஆரோக்கியமாக இருப்பாய் சும்மா விருந்து வீட்டு சாப்பாடு சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் துருபதேசங்கள் ரொம்ப பயங்கரமாக கவ்வி கொண்டு வருகிறது தேவ ஜனங்களே கவனமாக இருங்கள் கண்டதை கேட்டு விலகி போகாதீங்க பாஸ்டர்ஸ் நான் எப்பவும் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொல்லாத நாள் கிடையாது சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி எடுங்க ஆயத்தமாக்கி போதியுங்கள் மக்களுக்கு அந்த போதனைகள் கண்டிப்பாக தேவை அதே மாதிரி உலகத்தை விட்டு வேறுபடு உலகத்தை விட்டு வேறுபடுனா வானமண்டலத்திலே ஐயா போய் நிற்கிறதுன்னு சிலர் நினைப்பாரு அந்த உலகத்தை ஆண்டோ சொல்லலை கர்த்தர் உலகத்தை உண்டு ஒண்ணினார் அது பூமி பூமி உருண்டை என்ன இவ்விதமாய் கர்த்தர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அது மானுட உலகம் மனிதர்கள் மேல் அவர் வைத்த அன்பு அப்போ பூமி உருண்டையும் உலகம்னு சொல்லியிருக்கு பைபிளில் மானுட உலகத்தையும் இது சொல்லியிருக்கு உலகம்னு அதோடு கூட உலகத்தை அவர்கள் உள்ளங்களில் வைத்தார்னு சொல்லியிருக்கு அதைத்தான் இந்த இந்த விஷயம் உள்ளம் உன் உலகம் உன் உள்ளத்துக்குள் வரக்கூடாது நிறைய தண்ணி இருந்தா தான் கப்பல் நல்லா போகும் ஆனால் கப்பலுக்குள்ள தண்ணி வந்தோன்னா கப்பல் என்ன பண்ணும் அதே மாதிரி உலகம் இல்லாட்டா நம்ம வாழ முடியாது தான் நம்ம அந்த உலகம் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துச்சுன்னா அமிழ்த்தி போடும் அன்பானவர்களே இந்த உலகம் அதை பற்றியும் பைபிள்லாம் நிறைய சொல்லி இருக்கு உலகத்தினுடைய வேஷங்கள் உலகத்துடைய வழிபாடுகள் அப்படி எல்லாம் சொல்லி இருக்கு பாத்தீங்களா இவைகளை விட்டு விலகு விட்டு விலகு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்துடைய வேஷம் அன்னைக்கு என்ன டை அகெயின் அண்ட் அகைன் என்ன சும்மா கல்யாணம் ஒழுங்கா பண்ணாம முறைப்படி பண்ணாம கூடி வாழ்தல் அதான் இன்னைக்கு உலகத்து ஃபேஷன் வாழ்க்கை அதை விட்டு விலகிடு அல்லா பிடிக்கலன்னா சும்மா டைவர்ஸ் பண்றதும் அதை அனுமதிக்கவே இல்லை உலக ஃபேஷன் அப்போ நம்ம விசுவாசம் அந்த ஃபேஷன்ல போனோம்னா அதை விட்டு விலகு அல்ல லூயா இப்படி நிறைய இருக்குது மேலை நாடுகளில் ஒரு புருஷனுடைய மனைவியோடைய வாழ மாட்டாங்க ஒரு நாயோட வாழ்கிறார் பெட் டாக் இன்னைக்கு பெரிய நியூஸன்ஸாக குளோபல் நியூசன்ஸாக மாறிட்டு வரும் நம்ம ஒரு ஃப்ளைட்டில் யாத்திர பண்ணால் பக்கத்தில் அதுக்கு ஒரு சீட்டை போட்டு உட்கார வைப்பான் நம்ம அதுக்கு பக்கத்தில் தான் உட்காரணும் நாய்க்கு கொடுக்குற மதிப்பு பூனைக்கு கொடுக்குற மதிப்பு மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் நாயை தொட்டால் எல்லா அமைப்புகளும் வந்து நம்மளை எழுத்து நிற்கும் மாடை தொட்டின்னா பசு மாட்டை தொட்டால் ஆ உயிர் தப்பி பழக்க முடியாது ஆனால் மனுஷனுடைய உயிர் பரிதாபமாக இருக்கு இப்படிப்பட்ட அதான் உலக வேஷம் உலக வேஷம் அல்ல இல்லையா இன்னைக்கு அதுக்கு ஒரு புது பேர் வந்திருக்குதுமா ட்ரெண்டிங் எப்படி ட்ரெண்டிங் இப்போ ட்ரெண்டிங் இது தான்டா இப்போ ட்ரெண்டிங் நீ ஏன் ட்ரெண்டாக போகிற நீ கத்துடைய வசனத்தில் நெல் ஒன்று குழந்தையில் அப்போசும் பவுலை கொண்டு ட்ரெஸ்ஸை பற்றி முட்டாங்கு போடுறத பற்றி தலைமுடி எல்லாம் எழுதியிருக்கனால நாங்கள் சொல்கிறோம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன நீங்கள் எங்கே முட்டாங்கு போட்டால் எங்களுக்கு என்ன நீங்கள் தலைமுடி எப்படி வச்சா எங்களுக்கு என்ன தாடி மீசை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டீங்களா எங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை ஆனால் வசனம் சொல்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் இன்றைக்கி அதில் வேறு டிஃப்ரெண்ட் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு அந்த ட்ரெண்டிங்ல நீ போனா அடித்து கொண்டு போகிற ஆத்து தண்ணியில் போற மாதிரி ஆனால் நீ அதில் எதிர்நீச்சல் போடுவதற்குத்தான் தான் கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார் இப்படி ட்ரெண்ட் ஆகுதா நம்ம இப்படி நிக்கணும் அப்படி நிக்கணும் வாலிப தம்பிமார் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வாலிப பிள்ளைகளை கத்தர் பாருங்கள் அப்போ இந்த ட்ரெண்டிங்ல போயிடாத என் கிளாஸ்ல எல்லாரும் இப்படி தான் உங்க கிளாஸ்ல எல்லாரும் பரலவத்துக்கு போற டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க இல்லை உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்ல லூயா நீ எவ்வளோ சாட்சியாக இரு இந்த நகை நட்டு பொன்னாபரணங்கள் அந்தாபரணங்கள் எல்லாம் போட்டு இதெல்லாம் வேண்டாம்னு பைபிளில் திட்டமாக சொல்லியிருக்கு ஆனால் நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் புரியும் இது மட்டும் புரியாது ஏன்னா வேற்று உபதேசி மாதிரி நிறைய சொல்கிறதுனால இவங்க இப்படி தான் அடிக்கொருக்கா சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் அப்படி இருந்துக்கிடணும் என்ன அப்படி இல்லை இதெல்லாம் ஆடம்பரங்களை விடுங்க ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஒரு ஒழுங்கு வரட்டு ஒழுங்கு அன்னைக்கு உலகத்தில் நல்லதெல்லாம் கெட்டதா தெரியுது கெட்டதெல்லாம் நல்லதா தெரியுது ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்கு அவன் ஒழுங்கு இல்லாமல் ட்ரெஸ் போட்டுட்டு வருவான் மேலை நாடுகளில் பெண்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா பரிதா ஆனால் ஆண்கள் கூட போகிறான் கரெக்டாக போட்டு போகிறான் அது எப்படியும் தெரில அதே மாதிரி அந்த மாதிரி பெண்கள் நடுவில் நீங்க ஒருத்தர் ஃபுல்லா அழகா ட்ரெஸ் போட்டுட்டு போங்க உங்களை ஒரு மாதிரி பார்ப்பார்கள் ஏதோ ஒன்று வந்துட்டு நினைப்பார்கள் உலகம் அப்படி இருக்கு ஆனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வெறும் ட்ரெஸ்லயும் முடியலையும் அல்ல வாழ்க்கையின் அனைத்து காரியங்களிலும் கர்த்தருக்கு சாட்சியா நிற்கணும் நிமிர்ந்து நிற்கணும் உலகம் ட்ரெண்ட் ஆகுதுன்னு கூட போனா உலகத்தோடு அழிய வேண்டியதா இருக்கும் உலகம் எங்கேயும் ட்ரெண்டாகட்டு நான் கர்த்தருடைய வசனத்தின்படி நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் கர்த்தருக்காக நிற்க முடியும் அல்லீ லுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாராள் ஒரு நல்ல பரிசுத்த ஸ்திரீ விக்கிரகம் பாவம் துருபதேசம் உலகம் அடுத்து பைபிள் ஒழுங்கற்ற மனுஷர்களை விட்டு விலகுங்கிறார் இது யாரு உலகத்தான் இல்லை விசுவாசியா இருக்க சபைக்குள்ள இருக்கிறதே சில ஒழுங்கற்றதா இருக்கிறாங்க கீழ்படியாதவர்களாக இருக்கிறார்கள் இவங்களை விட்டு விலகணும் பைபிள் தெளிவாக சொல்லுது அல்ல அதனால அதனால் யாராக இருக்கட்டுமே யாரோட ஐக்கியம் வைக்கணும் அதை கவனி ஒரு ஆளோட அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில் வந்தால் இருந்த விசுவாசம் குறையுது மாதிரி தெரியுது என் பரிசுத்தத்துக்கு இடைஞ்சல் வார மாதிரி தெரியுது நான் கத்தருக்காக இருந்த வைராக்கியம் என்கிற அக்கினி தனிவது போல இருக்குது அப்போ அந்த ஆட்களோட ஐக்கியம் வைக்காதீங்க விலகுங்க அவர் யாராக இருக்கட்டும் அதை பற்றியெல்லாம் விஷயம் இல்ல அந்த ஆளோட பேசினால எனக்கு விசுவாசம் பலப்பட்டது எனக்கு வந்தது நான் இன்னும் கர்த்தருக்காக வாழ ஒரு தூண்டப்பட்டேன் அது நல்லது அவர் அவருடைய கனிகளினாலே அவர் அவர்களை காண்பீர்கள் கண்டுபிடியுங்கள் கவனமாயிருங்கள் இந்த சாராள் ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஸ்திரீ லூயா அதோடு கூட அவள் ஒரு பயணியர் மிஷினரி கூட மிஷினரி அவ பாருங்க மெசப்பட்டி அம்மையாவில் இருந்தா புருஷன் சொன்னாரு கர்த்தர் என்னை அழைக்கிறார் அம்மா ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு அழைக்கிறார் போகிறேன் கூடவே புறப்பட்டாள் அல்ல வயதான காலத்தில் புறப்பட்டாள் வாலிபத்தில் கூப்பிட்டு வந்திருப்பேன் நீங்க வேணா போயிட்டு வாங்க நான் இங்க இருக்கிறேன் அப்படி எல்லாம் அவ சொல்ல அன்பு தேவ பிள்ளைகளே யாருடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் அழைப்பு கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார் கணவனுக்கு ஊழியத்தின் அழைப்பு மனைவி தடை பண்ணவே கூடாது நீங்களும் செபித்து அர்ப்பணித்து இந்த கன்வென்ஷன்ல ஒப்பு கொடுத்து புறப்படுங்கள் முன்பின் தெரியாத இடத்துல பயணியர் என்று சொன்னால் முதல் முதல் ஆள் ரொம்ப கஷ்டம் இருக்கும் ஆபிரகாம் போய் கால் மிதித்து நடந்த போல எவ்வளோ கஷ்டம் அப்புறம் ஈசாக்கு கொஞ்சம் வசதி ஏன்னா தவப்ப சில காரியம் செஞ்சு வச்சுட்டு போனார் யாக்கோபுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி அப்படி அப்படி வந்தது ஆனால் பயணியர் மிஷினரி அப்ரஹாம் சாராள் ஒண்ணுமே தெரியாது முழுக்க முழுக்க கத்தரை விசுவாசித்து ஹலூயா விசுவாச ஊழியம் செய்வோம் குடும்பம் இருக்கு சில சொல்லுகிறது உங்க ஸ்தாபனத்தில் விசுவாச ஊழியம் நான் கொஞ்சம் குடும்பம் எல்லாம் இருக்கு அப்ப இந்த ஸ்தாபனத்தில் இருக்க குடும்பம் இல்லையா உங்களை அழைத்தவருக்கு உங்க குடும்பம் இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று கர்த்தருக்கு தெரியாதா விசுவாசத்தில் இறங்கினால் மேன்மை அடையலாம் அல்ல சம்பள ஊழியத்துக்கு போனா அதே நிலையில் உருண்டோடி கொண்டிருக்கலாம் அதுதான் விஷயம் விசுவாசத்துல இருக்கும் பொழுது படிப்படியா முதல்ல கஷ்டங்கள் இருக்கும் எடையடையும் கஷ்டம் வரும் என்ன முதல்ல கஷ்டம் இருக்கும் புற கஷ்டமே இருக்காதுன்னு நான் சொன்னா சரியாகாது இடையிடையே ஆண்டவர் அதெல்லாம் கரெக்டா பிடிச்சு பிடிச்சு நடத்துவார் ஆனால் கைவிடவே மாட்டார் அல்ல இலூயா மிஷினரி ஊழிய அழைப்பு சொந்த ஊர்ல இந்த பக்கங்கள்ல ஊழியன் செய்யற அழைப்பு எந்த அழைப்பு இருந்தாலும் அழைப்புக்கு முதல்ல கீழ்படியுங்க அடுத்த கட்டம் கத்தர் உங்களை நடத்துவார் கீழ்படுகிறேன் சொல்லுங்கப்பா செய்கிறேன் நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்க இந்த கன்வென்ஷன்ல இன்னைக்கே ஒப்பு கொடுங்க நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த படி ஆண்டவர் காட்டுவார் அல்ல இல்லையா எல்லாம் காட்டும் நான் வாரேன்னு சொன்னா செய்ய மாட்டார் அவரை விசுவாசிக்க அவர் எதிர்பார்க்கிறார் ஆமேன் ஓகே ரெண்டாவதாக பெத்துவேலின் மகள் ரப்பை காலை குறித்து பார்க்கும் பொழுது இவ வாழ்க்கையில் முதல்ல ஹார்ட் ஒர்க்கர் கடின உழைப்பாளி இந்த மூத்த ஒளியக்காரன் போய் அவளை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே போதே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே என்னன்னா மகா கடுமையான உழைப்பாளி வீட்டுக்கு தண்ணி கோரணும்னாலே எவ்வளோ கஷ்டம் தண்ணி மொண்டு எடுத்துட்டு வாரது ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்ப்பேங்கிறாளே யார் இப்படி வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவா ஒட்டகம் குடிச்சதெல்லாம் காலி பண்ணிட்டு வந்து நிற்குது ஃபுல் டேங்காக புறப்பட்டுருக்கோம் வனாந்திரத்தில் யாத்திரை பண்ணி இப்போ எம்டி டேங்காக நிற்குது எல்லாத்துக்கும் டேங்க் ஃபில் அப் பண்ணணும்னா எவ்வளவு தூரம் அவள் அதுவும் இறங்கணும் ஏறணும் இறங்கணும் ஏறணும் கடின உழைப்பு சபை இன்றைக்கு கடின உழைப்பாளியாக மாறணும் இல்லை லூயா விசுவாசிகள் கடின உழைப்பாளிகளாய் மாறணும் உங்கள் உலக வேலையிலே நல்லா உழைக்கணும் காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரையா பத்து மணிக்கு போய் நிற்கக்கூடாது நாலு மணிக்கு பிறகு கடைசி ஒரு மணி நேரம் பல ஆஃபீஸில் புறப்பாடு தான் நடக்கும் அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் மோத்த கழிக்கிட்டு ஒருத்தர் பவுடரை போட்டுட்ருப்பார் அப்போ உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் என்ன பத்து மணிக்கு வந்து உட்காந்து பதினொன்றரைக்கு டீ குடிக்க போகணும் கொஞ்சம் மனசாட்சியோட நல்லா உழைக்கணும் இல்லை லூயா சில எல்லாம் வர்ற ஃபைலெல்லாம் ஏதாவது ஒரு கொறி போட்டுக்களை தள்ளிட்டே இருப்பா ஏன்னா இவருக்கு அதை படித்து பார்த்து அடுத்த வேலையை செய்கிறதுக்கு மனம் இல்லை அவனை போட்டு அழைக்கிறது இப்படியெல்லாம் தயவுசெய்து தேவ மக்கள் செய்யாதீங்க கடின உழைப்பு அல்ல சொல்லணும்னு தோணுது மே மாசம் பிள்ளைகளுக்கு வெக்கேஷன் வரும் பொழுது தகப்பன்மார் உங்க உங்க தொழில் ஸ்தலத்துக்கும் பிள்ளைகளுக்கு கூட்டி போம் வாலிபோ பையன்மார் தகப்பன்ற தொழில் எப்படின்னு பார்க்கட்டு லீவ் நாள் கூட வரட்டு கூட வந்து கொஞ்சம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால உங்க குடும்பத்துக்குள்ளே சில நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய கஷ்டம் தெரியும் தகப்பனுடைய பாடு தெரியும் அவன் படித்து நல்லா வேற வேலைக்கு போட்டு நிறைய வச்சல நான் இந்த வேலை அவங்க செய்ய வேண்டாம் சரி செய்ய வேண்டாம் ஆனால் ஒரு தொழில் படிக்கிறது தப்பு இல்லையே என்ன நிச்சயமாக ஆடுமைக்கிறதுல எத்தனை டெக்னிக்ஸ் இருக்குல்ல இப்படி எல்லாம் படிக்கிறது நல்லது தான் நம்ம பிள்ளைகளை அப்படி பழக்கணும் சும்மா லீவுன்னா அப்படியே போத்துட்டு இருக்கிறது மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கையே சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது கொஞ்சம் கிரியேட்டிவாக சில காரியங்களை நம்ம கொடுக்கும் பொழுது பிரயோஜனமாக இருக்கும் கடின உழைப்பில் பழகணும் ஸ்தோத்திரம் மலேசியா நாட்டிலெல்லாம் அவங்களுக்கு வேலை இருக்குது இப்போ காசுக்கு கஷ்டம் வந்தால் வெக்கப்பட மாட்டேங்கிறாங்க நாலு தோசை இட்லியை செய்து வீட்டு முன்னாடியே தெருவில் போட்டு வித்துறோம் நம்மளால் அப்படி செய்வாங்களா நீங்கள் யாரோ அப்படி செய்வீங்களா நம்ம அந்தஸ்து என்ன அவங்க எதுக்கு ரெடியாக அழகாக உழைக்கிறாங்க பாருங்கள் அது சீனாக்காரன் நிறைய இருக்கிறாங்க அவன்ட்டு வந்து படிக்கிறாங்க அப்போ உழைப்பு என்பது இன்னைக்கு தெய்வ மக்களுக்கு ரொம்ப தேவை உழைக்க வெக்கப்படக்கூடாது அந்த வேலை கிடைச்சா தான் நான் போவேன் அதுக்கு கீழே உள்ள வேலை கிடைச்சா போமாட்டேன் முதல்ல இதுல போ இதுல இருந்து கர்த்தர் அடுத்தது உயர்த்துவார் மேனேஜர் அப்படி சொல்லிட்டாரு வேலையை ரிசைன் பண்ணி உனக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் ரிசைன் பண்ணாத கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் கத்த சுத்தம் இல்லாமல் தம்பி தங்கச்சி ஆரம்பத்துல வேலையில கஷ்டம் இருக்கும் நீ வாலாத்தான் உள்ள நுழைவாய் தான் தலையா மாற்றுவார் கடினமாய் உழைக்கணும் சும்மா விட்டுட்டு ஓடாத கஷ்டத்தை பார்த்து ஒதுங்காத கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறவர் ஆனா உனக்கும் ரப்பை கால போல கடின உழைப்பு எதிர்பார்க்கிறார் அவ உழைப்பினால் அவ எவ்வளவு மேன்மை பெற்றாள் அல்ல ஸ்தோத்ரா சபை அப்படி உழைக்கணும் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் ஒரு சர்ச்சு விசிட் போயிருக்கும் பொழுது ஒரு டைம் பேசின ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது ஒரு சபை என்று சொல்ல தேன் கூடு போல இருக்கணும் எப்போ பார்த்தா தேனீக்கள் உள்ள வருது வெளியே போகுது உள்ள வருது வெளியே போகுது பிஸியா இருக்கு தேன்கூடு எப்பவும் பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு சபையிலே மக்கள் வந்து கொண்டே இருக்கணும் ஜெபத்துக்காக ஊழியத்துக்காக வந்து கொண்டே இருக்கணும் ஊழியம் செய்ய புறப்பட்டு கொண்டே இருக்கணும் இல்லையில என்ன நல்ல ஒரு வார்த்தை இன்னைக்கு சபை ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு திறக்குது ரெண்டு மணிக்கு மூடுது அப்புறம் என்னைக்கு திறக்குமோ தெரில வாசல் சபை வாசல் திறக்கப்பட்டு இருக்கட்டும் சில பாதுகாவலுக்காக கூட்டுறமை ஒழிய மற்றபடி சபை என்றைக்கும் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி சென்டராக இருக்க வேண்டும் ஸ்தோத்ரா ஸ்தோத்ராம் கால் ஒரு குணசாலியான ஸ்திரீ நீதிமொழிகளில் சொல்லி இருக்கிறது போல நான் வசனங்களை எடுத்து வாஸ்தா டைம் ஆயிடும் சுருக்கமாக போறேன் குணசாலியான ஸ்திரீ அந்த குணசாலியை பற்றி சொல்லும் பொழுது அவ்வளவு வேலை செய்கிறா நீங்க அந்த லிஸ்ட்டை உட்காந்து படிச்சு பாருங்க உங்களால் இப்படி செய்ய முடியுமா எதுலையும் போய் கை வைக்கிற அவள் வீட்டில எத்தனை வேலை நடக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் குணசாலி குணசாலி ஆகவே கடின உழைப்பும் குணசாலியுமான ரபை காளை போல இன்றைக்கு சபை நல்ல கிரியைகள் செய்யணும் அன்பானவர் சபையின் நாலு சோருக்குள்ள முக்கியமா நாலு ஊழியம் நடக்கணும் மெயின் விஷயத்தை விட்டுறேன் மெயினான ஆராதனை பைபிள் ஸ்டடி ஃபாஸ்டிங் ப்ரேயர் விழிப்பு ஜெபம் இது அபிஷேக் கூட்டம் அல்லது காத்திருப்பு கூட்டம் அப்புறம் திருவிருந்து அதெல்லாம் விட்டுறேன் மற்றபடி சபைக்குள்ள சிறுவர்களுக்கான ஊழியம் வாலிபர்களுக்கான ஊழியம் குடும்பஸ்தர்களுக்கான ஊழியம் பல்வேறு பாதிப்புக்குள் இருக்கிற விசுவாச மக்களுக்கான ஊழியம் இந்த நான்கையும் கான்சென்ட்ரேட் பண்ணி சபை நாலு சவருக்குள்ள நடக்க வேண்டிய ஊழியம் சின்ன பிள்ளைகளை எழுப்பி கொண்டு வரணும் வேத எழுத்துக்களை போதிக்கணும் அதுக்கு தான் நமக்கு சண்டே ஸ்கூல் விபிஎஸ்ன்னு சில போர்ட்ஸை நியமித்து நம்ம செயல்படுத்துகிறோம் யூத் நடைமுறை அன்னைக்கு வாலிபர்களுக்கு நம்ம பேசுகிற பல பிரசங்கம் வழங்க மாட்டேங்க அது வெளிநாட்டிலெல்லாம் போனீங்கன்னா தமிழ்காரங்க தான் நம்ம பேசுகிற பிரசங்கம் பாதி கூட அவனு புரிய மாட்டேன் அவன் லைஃப்பே வித்தியாசமாக இருக்கும் கல்ச்சரே வித்தியாசமாக இருக்குது நம்ம இங்கே உள்ள கான்டெக்ட்ஸில் பேசுனா அவங்களுக்கு புரியவே மாட்டேங்க அப்படிப்பட்ட வாலிபர்கள் அவர்களுக்கு வாழ்க்கை நடைமுறையில் எப்படி கர்த்தருக்கு சாட்சியா இருப்பது என்பதை சபை போதிக்கணும் சபை பயிற்றுவிக்கணும் நிச்சயமா பயிற்றுவிக்கணும் போதிக்கணும் குடும்பங்கள் இன்னைக்கு கர்த்தருக்காக வாழும் போது பிசாசு ஏதாவது பிரச்சனையை கொண்டு போடுறான் அங்க அவங்களுக்கு கெட்ட உடனே மொத்தமே கீழே போயிடுற ஜபத்தில் இல்ல கூட்டத்தில் இல்ல ஊழியத்தில் இல்ல சத்தா சத்தம் எங்கேயோ கை வச்சிட்டான் அதெல்லாம் விடுதலை பெறணும்னா குடும்பங்களுக்கு மாசத்துக்கு ஒரு காலாவது ஒரு கூட்டம் நடத்தணும் ஏன்னா எல்லாரையும் கூட்டி வச்சு குடும்பத்துக்காக ஓப்பனாக பேச முடியாது அங்கே கணவன் மனைவியை மட்டும் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் ஓப்பன் டீச்சிங் கொடுக்கும்போது அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும் ஆமேன் அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க சில சபையில் விதவைகளின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கு அப்போ நீங்கள் விதவைகளுக்கு ஒரு ஆலோசனை ஜபம் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் சில சபையில் ஏழைகள் ஜாஸ்தியாக இருப்பார் சில சபை கடன் கடனில் மாற்றினவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க சில சபையில் ரொம்ப வியாதி போராட்டத்தில் இருக்கவங்க இருப்பாங்க எதேதோ அந்தந்த சீசனில் இருக்கலாம் அதெல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஒரு ஒரு லவ் அண்ட் கேர் ஒரு அன்பும் விசாரிப்பும் கொடுத்து அவளை தூக்கி நிறுத்த வேண்டியது சபையின் கடமை அல்ல அடுத்தது சபையிலிருந்து வெளியே செய்ய வேண்டிய நாலு ஊழியங்கள் ரோமர் பதினைந்துலேயே அந்த நாளையும் பவுல் சொல்லியிருக்கார் சுவிசேஷ ஊழியம் கொஞ்சம் முன்னாடி சொன்ன எருசலேம் துவக்கி சுவிசேஷத்தை ஒவ்வொரு சபையும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சபையும் இந்த வருஷத்தில் இதை கண்டிப்பாக செய்யுங்க நான் எத்தனையோ முறை நானும் சொல்லுவது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் செய்யலையே பலரும் சுவிசேஷ ஊழிய திட்டம் வந்து சபைக்கு வரட்டும் செய்யுங்கள் கால்கள் சபையிலிருந்து புறப்பட்டு போய் நற்செய்தி அறிவிக்கணும் இரண்டாவது மிஷினரி ஊழியம் பவுல் சொன்னார் மற்றொருவன் கட்டின அஸ்திவாரத்தின் மேல் நான் கட்டலைன்னு சொன்னார் அறியப்படாத இடத்துல போய் அறிவிக்கணும்னு சொன்னார் அதுக்கு நம்ம சார்பில் அநேகரை அனுப்பியிருக்கிறோம் அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு சபையும் அதற்காக வாரத்தில் ஒரு மணி நேரம் இந்த வட இந்திய மிஷினரி ஊழியத்துக்கு மட்டுமே ஜெபிக்க கூடிய ஜெபக்குழுக்களை எழுப்புங்கள் எழுப்புங்கள் மக்களுக்கு அடிக்கடி அந்த மிஷினரி விழிப்புணர்வு கொடுங்க உங்களுக்குள்ளேருந்து மிஷினரிகள் எழும்பட்டும் அந்தியோகியா சபையிலிருந்து எழும்பன போல எழும்பட்டும் பிலிப்பி சபை பவுலுக்கு கொடுத்தது போல மிஷினரி ஊழியத்துக்காய் கொடுக்கிற சபைகளாய் எழும்புங்கள் எருசலேம் சபை ஊழியர்களுக்காய் ஜபித்து இட்டம் அசைய ஜபித்தது போல ஜபிக்கிற சபைகளாய் எழும்புங்கள் மிஷினரி ஊழியத்தை தாங்கும் பொழுது கர்த்தர் தேசத்தை நம் கையில் ஒப்பு கொடுப்பார் அல்லா ஸ்தோத்ராம் ஊழியம் மிஷினரி ஒளியம் அடுத்து சொல்றாரு நான் தர்ம சகாயத்தை கொடுக்கும் எருசலேமுக்கு போறேன் இவ்வளவு பெரிய அப்போ அவர் தர்ம சகாய ஊழியத்தில் ஈடுபட்டு நிற்கிறார் செய்த ஊழியம் யூதாஸ் கையில பணத்தை கொடுத்து பலருக்கு கொடுத்திருக்கிறார் என்று பைபிளில் நாம் அறிகிறோம் அப்போ சலன் செய்தார்கள் பெரிய அப்போ ஒப்பந்தம் கலாத்திய இரண்டாம் அதிகாரத்திலே பேதிரும் பவுலும் அப்போ சில ஒப்பந்தம் போட்டுட்டு சொல்றாங்க தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளும் அல்ல இல்லையா அப்ப இந்த தர்ம சகாய ஊழியம் என்பது சேரிட்டி மினிஸ்ட்ரிஸ் சபைக்குள்ளே நடக்க வேண்டியது நம்ம ரொம்ப குறைஞ்சிருக்கிறோம் சபையாக முன்னெடுங்கள் ஸ்தாபனமாக முன்னெடுக்கும் திட்டங்களில் கரங்கோர்த்து நெல்லுங்கள் ஸ்தோத்திரம் அடுத்து பவுல் அதே பதினஞ்சு அதிகாரத்தில் சொல்லுவாரு நான் போராடுவ ஜெபத்தில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு சேர்ந்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க போராடுங்க பலவிதமான ஜபங்கள் இருக்கு ஆண்டோர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஜபம் அமைதியா பேசுற ஜபம் ஆண்டோரோடு உறவாடுற ஜபம் சபை கூடி வந்து நிறைய ஜபம் இருக்கு இது போராடுகிற ஜபம் அதான் யுத்தம் சொல்றது யுத்தம் செய்கிற ஜபம் தேசத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட சபையின் கட்டுகள் அவிழ்க்கப்பட விடுதலை உண்டாக உயிர்மீற்சி உண்டாக போராடி ஜபிக்கணும் இந்தியா தேசத்துக்காக போராடி ஜபிப்போம் எலெக்ஷன் வருகிறது போராடி ஜபிப்போம் ஆனால் எந்த கட்சியை முன்னிறுத்தி நாம ஜெபிக்கண்டா கர்த்தருடைய உள்ளத்தில் அவர் கரெக்டாக திட்டம் வைத்திருப்பார் அவர் அதை செய்யணும் ஆமேன் புரியுதா உங்களுக்கு நமக்கு இந்த தடவை இந்த கட்சி தான் இனி வேற வழியே இல்லை அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு கட்சிக்காகவும் ஜோம் பண்ண வேண்டாம் ஆமேன் கர்த்தர் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் ஆமேன் ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம சரியாக மாட்டோம் சரியாகல இன்னும் கொஞ்சம் சரியாக்கணும்னா திரும்பியும் பார்வன் கையில் தான் கொடுப்பார் நம்ம ஓரளவாவது உணர்வு பற்றி என் பிள்ளைகள் வந்துட்டாங்க இனி அடுத்த கட்டம் விடுதலை கொடுத்தா நல்லா எழும்பி கர்த்தருக்கா வாழ்வாங்க அறிவிப்பாங்க அந்த நம்பிக்கை கர்த்தருக்கு வந்துருச்சுன்னா இந்த பார்வன் எல்லாம் செங்கடலுக்குள்ள ஆயிடுவான் அல்லா இதான் விஷயம் இதுக்கு இறக்கத்தை கேட்கறதுக்கு தான் எலெக்ஷனுக்காக மெயின் ப்ரேயர் புரிஞ்சுதான் நான் சொன்னது சிலர்லாம் ஒரு கட்சி பேரை சொல்லியே ஜபிக்கிறார் ஐயே அதெல்லாம் நம்மளுடைய வேலையே கிடையாது ஆமேன் எல்லா எந்த கட்சி வந்தால் நம்மளுக்கு நல்லாருமா ஒன்றும் நல்லா ஆகாது ஓட்டுக்காகத்தான் நம்மளுக்கு நம்மளை வச்சிருப்பாங்க ஆனால் கர்த்தர் ஏதோ ஒருவனை எழுப்பி வரட்டும் நீதிமான்கள் எங்களை ஆள வேண்டும் என்று சோம்பண்ணுங்கள் ஞானிகள் எங்களை ஆள வேண்டும் என்று சோமண்ணுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி எங்களை ஆள வேண்டும் என்று சோம்பண்ணுங்கள் ஆமேன் நிறைய சட்ட திட்டங்கள் நமக்கு எதிராகி வந்திருக்கிறது அதெல்லாம் மாற்றப்படும் பொழுது அநேகருக்கு நன்மை உண்டாகும் ஆமேன் ஸ்தோத்திரம் கொலைபாதக திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாம் மாற வேண்டும் ஆமேன் ஓகே போராடுங்கள் அப்ப சபையிலிருந்து வெளியே உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் மிஷினரி ஊழியம் செய்யணும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் அதோடு கூட த ஜெபம் ஜெபம் இது எனக்காக அல்ல எங்கள் சபைக்காக இல்லை வெளியே இருக்கிற மக்களுக்காக போராடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஜெபங்கள் நமக்கு எழும்பட்டும் ஹலோ லூயா உங்கள் சபையை சுற்றி ஹூ ஆர் த வல்னரபுள் லாட் அதை பாருங்க சில இடங்களில் ஒரு ஒரு இடத்த சொன்னாங்க இங்கே வந்து லாரி ட்ரைவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப பாதிப்பு அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிப்பு குடும்பம் பாதிப்பு ஜோம் பண்ணணும்னாங்க அப்போ ஒரு ஏரியாவில் அந்த இதில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க சில இடத்துல அன்னகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க பிச்சை எடுக்கிற யாசிக்கிற மக்கள் அதிகமாக இருக்காங்க இப்படியெல்லாம் நிறைய இருக்கு எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க இப்படிப்பட்டது அந்த இடத்துல சபைய ஆண்டோர் கொண்டு வச்சுருக்காருல்ல அப்போ இந்த சமுதாயம் எப்படி இருக்கு நம்ம டைரெக்டாக விசுவாசிகள் வீடுகளும் சபையும் மட்டும் கான்டாக்டாக இருந்தா வெற்றியுள்ள ஒளியும் செய்ய முடிய விசுவாசிகளும் புரிந்து கொள்ளணும் அவைகளுக்காக ஜெபிக்க தொடங்கணும் இந்த சபை அந்த சமுதாயத்தை சந்திக்கணும் எல்லா மக்களிடத்தில் போகணும் இயேசு தேடி போனார் ஏழைகளை தேடி போனார் அவர் அப்படி தரித்திரருக்கு சுவிசேஷம் சொன்னார் அப்படித்தான் அவர் ஊழியம் செய்தார் கடைசியில நிக்கத்தம்பு போன்ற பெரியவர்கள் வீடு தேடி வந்தார்கள் ஆமே இந்த மாதிரி நல்ல ஒரு கொள்கைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறவனுக்கு தரித்திரனுக்கு வேதனையோடு இருக்கவனுக்கு சொல்லுவோம் ஒரு பாஸ்டர் அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க அவங்க சில பெண்களெல்லாம் சேர்ந்து சபையில் ஜோ பண்ணுவாங்களாம் அப்போ பக்கத்தில் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பயங்கர பிஸி எப்போ பார்த்தாலும் எலும்பு முறியது கொண்டு போடுறது இவங்களுக்கு ஒரு பாரம் வந்து அந்த எல்லாம் ஊக்கமாக அதுக்காக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணாங்களாம் பண்ணிட்டு அதை எலும்பு முறிவு ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள் போயிட்டு சந்திக்கக்கூடியவளை சந்திப்பார்கள் மற்றபடி ஜபித்துட்டே வருவார்களாம் கடைசியில் பார்த்தா அந்த ஆஸ்பத்திரிக்கு ஆளே வராது ஒரு அள்ளி வழியா சொல்லுவோம் ஆளே வராது ஏதோ ஒன்று ரெண்டு தான் வருது பார்த்தீங்களா இவங்க ஜபத் ஊழியத்தில் எவ்வளோ பெரிய வெற்றி ஆமேன் மறுபக்கம் இருக்கு நம்மளை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி திறக்கணும்னு ஜோம் பண்ணா அது தப்பா அவ எல்லாரையும் வியாதியாக்கி போடணும்னா ஜோம் பண்ணுவோம் அப்படி ஜோம் பண்ண மாட்டோம் அவருடைய சேவை மக்களுக்கு கிடைக்கட்டும் நம்ம ஜோம் பண்ணுவோம் இல்லையா ஸ்தோத்திரம் ஆனால் பாவம் வியாதியஸ்தர்கள் மாறு இது தொகை குறையணும்னு கண்டிப்பாக ஜோம் பண்ணணும் இல்லாமல் போகணுந்தான் ஜோம் பண்ணணும் நான் அடிக்கடி ஊழியர் கூட்டங்களில் சொல்லி ஜபிக்க வைக்கிறது ஒரு ஒரு நிமிஷம் நம்மளும் ஜோம் பண்ணுவோம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க நான் சொல்கிற வார்த்தையை அப்படியே சொல்லி ஜோம் பண்ணுங்க வலதுகரம் ஆ உயர்த்துங்க எல்லாரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்ப கண்ணமூடி ஒரு நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் பிதாவு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த வியாதிகளுக்கு விலக்கி காத்துறளோம் ஆண்டவரே மருந்துகளுக்கு விலைக்கு காத்தரலும் மருத்துவத்துக்கு விலைக்கு காத்தருளும் மருத்துவமனைகளுக்கு விலக்கி காத்தருளும் மருத்துவமனைகளுக்கு விலக்கி காத்தருளும் விபத்து ஆபத்து நாசம் மோசங்களுக்கு விலக்கி காத்தரலும் அகால மரணங்களுக்கு விலைக்கு காத்தருளோ வியாதி படுக்கைகளுக்கு விலைக்கு காத்தருளோ நாமத்தில் பிதாவே வாய்ப்பாடு மாதிரி இந்த ஜெபத்தை அடிக்கடி செய்யுங்க உலகம் பயங்கரத்தினால நிரம்பி கிடக்கு ஆனா நம்ம ஆண்டோர் நோக்கி டெய்லி ஜோம் பண்ணும் பொழுது கத்தருடைய இறக்கம் உண்டாகும் அலை லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி நம்ம நல்ல சேவைகளை செய்வோம் நல்ல ஜோம் பண்ணுவோம் கர்த்தர் சபையினுடைய கிரியைகளை எதிர்பார்க்கின்றார் அமேன் திருச்சபையே கிரியை செய்வாய் தீவ்ய அன்பில் நீலை தீடுவாய் திருச்சபையே கிரியை செய்வாய் திவ்ய அன்பில் கரகளை தட்டி கத்தரை மூன்றாவது இந்த லாபானின் மகள் லேயாள் விசேஷம் ரூத் நாலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் அவளும் ராகேலும் இஸ்ரோவேலின் குடும்பத்தை வீட்டை இஸ்ரோவேல் வீட்டை கட்டுவித்தவள்னு சொல்லியிருக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியை சொல்ல விரும்புகிறேன் ஞானமுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டின ஸ்திரீ ஞானமுள்ள ஸ்திரீ என்ன ஞானம் ஒரு சமயம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு ச இது நடந்தது ஏன்னா அக்கா தங்கச்சி கொஞ்சம் ஒத்து போவாது தங்கச்சி தான் பெரிய ப்ராப்ளம் அக்கா ரொம்ப நல்ல மனசு லேயாள் இவளுக்கு தங்கச்சி ராகேலு பிள்ளையே பிறக்காது லேயாள் பிள்ளையாக பறந்துக்கிட்டே இருக்கும் கத்திரி ஸ்தோத்தர் அப்படி இருக்கும் பொழுது புருஷன அவ கைப்பற்றி வச்சுக்கிடுவாள் யாரு ராகேல் ஒரு நாள் ரூபான் தூதாயும் கனிகளை கண்டுபிடித்து கொண்டு வந்தான் நல்ல பையன் அவன் சாப்பிடாம நேராக அம்மாட்ட கொண்டு வரான் இதை சித்தியார் பார்த்தாச்சு உடனே அவர் சொல்ல அதை எனக்கு கொடு ஏன்னா தூதாயும் கனி புத்திர பாக்கியத்துக்கு நல்லது அப்போ இவ புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கா இந்த தூதாயும் கனியை சாப்பிட்டா பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி அதை கேட்குறா அப்போது நீ லேயாள் நினைக்கிறா இந்த தூதாயும் கனியை நீ எடுத்துக்க என் புருஷனா எனக்கு விட்டு கொடு அப்படின்னு இவா பாருங்க தூதாயும் கனியை செலக்ட் பண்ணிக்கிட்டா ராகேல் ஞானமாக வசமாஞ என்ன பண்ணிக்கிட்டா அந்த சமயத்தை பயன்படுத்தி புருஷனை அப்ப அப்போ இன்னும் ரெண்டு மூணு பிள்ளைகள் கூட பிறந்துச்சு அல்ல லூயா அவள் புருஷனாகி யாக்கோவுக்கு இருந்த ஞானம் அவளுக்கு இருந்துச்சு அன்னைக்கு சேஷ்டபுத்திர பாகமா பயிற்றுங் கூழா என்று சொல்லி கூளை காட்டி அந்த ஏசாவிட்ட என்ன பண்ணிக்கிட்டான் வாங்கிக்கிட்டான் அதே ஞானம் இந்த மகளுக்குள் இறந்தது அன்பானவர்களை இன்றைக்கு சபைக்கு எதை செலக்ட் பண்ணணும்னு ஞானம் வேணும் சபை தவறானதை செலக்ட் பண்ணி தவறானதுக்கு நேராக வழி நடக்க ஆரம்பிச்சுன்னா மொத்த ஃபெயிலியராக முடிஞ்சு போகும் ரொம்ப கவனிக்கணும் தீர்ப்பானது விலையற பெற்றது பைபிள் சொல்லுது இறைமையாவில் தீர்ப்பானதிலிருந்து விலையற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் வாய்ப்போல் இருப்பாய் அல்ல சபையே தெய்வ ஊழியர்களே விசுவாச மக்களே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊழிய பாதையில் உங்கள் தொழில் வேலைகளின் பாதைகளில் எது தீழ்ப்பானது தீழ்ப்பானதுன்னா அற்பமானது அற்பமானது எது விலையுற பெற்றது இதை நீங்க கவனித்து தீழ்ப்பானதை விட்டு தள்ளி விலையற பெற்றதை பெற வாஞ்சிக்கணும் ஞானம் உள்ள ஸ்திரீயா இருக்கணும் அல்லா அழிந்து போகிற போஜனத்துக்காய் கிரிய செய்வதா நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்துக்காய் கிரிய செய்வதா நான் எதுக்காக கிடந்து பிரயாசப்படுறேன் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பிரயாசம் எல்லாம் உலகத்துக்காக நாளைக்கு அழிந்து போகிற பொருளுக்காக ஆஸ்திக்காக பணத்துக்காக அப்போ வாழ்நாளை வீணாளா போச்சு பரலோகத்தில் என்ன சேர்த்தீங்க கர்த்தருக்காக உழைத்தீர்களா சபையில் உள்ள கத்தோடைய ஊழியங்களில் இணைந்து கொண்டீர்களா ஜபங்கள்ல இணைந்து கொண்டீர்களா கர்த்தருக்கு கொடுத்தீர்களா ஏழைகளுக்கு உதவி செய்தீர்களா இதெல்லாம் தான் பரலவத்துல பொக்கிஷமா மாறும் அல்ல எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது கூட அறிவிக்க தெரியாது போறவங்களுக்கு கூட சப்போர்ட்டுக்கு போங்க அதுவே பெரிய ஒரு உதவி தானே செய்து தீர்ப்பானது நித்திய ஜீவனுக்கு எதுவானது ஏது இந்த ஜீவனுக்கு மட்டும் ஏதுவானது ஏது என்று பிரித்து பாருங்க வாழ்க்கையில் ஞானம் உள்ளவர்களாய் மாறுவோம் ஆமேன் வீட்டில் நடைமுறையா உங்க நேரத்தை எதுக்கு செலவு பண்றீங்க ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக சபை இருக்கணும் புத்தியுள்ள மனிதர்களாக நாம இருக்கணும் இந்த புத்தியே நமக்கு இன்னும் வரலன்னா நம்ம ரொம்ப பி லூசஸ் ரொம்ப இழந்துருவோம் ரொம்ப இழந்துருவோம் அதனால தயவு செய்து இந்த காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்ரா அடுத்ததாக கடைசியாக இந்த ராகேலை பற்றி ஒரு வார்த்தை ராகேல் இவளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்தோத்ராம் இவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு கிடைக்காம இருந்து அப்புறம் கத்தர் இவளை நினைத்தருளி அவளுக்கு யோசேப்பு என்கிற ஆண் பிள்ளையை கொடுத்தார் அந்த பிள்ளை ஒரு ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளையாய் எழும்பினா அப்புறம் குடும்பத்திலே முதல் முதல் ஆளுகை யோசேப்பு கையில வந்துச்சு அந்நிய நாட்டின் ஆளுகை அப்போ வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஐந்து சொல்லுது சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை பிள்ளைத்துக்கும் அவளுடைய சிங்காசனத்தினது ஒரு அலுவலியா சொல்லுவோம் அந்த சூரியனை அணிந்த ஸ்திரீ சபையை காட்டுகிறது வெளிப்படுத்தல் பன்னெண்டுல அந்த சபை ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் அது கர்த்தோட சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பது சபைக்குள்ள இருந்து உருவாகிற ஜெயங்கொள்ளுகிற கூட்டத்தை காட்டுகிறது அல்லா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தை காட்டுகிறது அப்போ இந்த ராகேல் ஒரு பெரிய மேன்மை அவளுக்கு உண்டாயிற்று அவள் ஆளுகை செய்கிற ஆண்பிள்ளை பெற்றாள் அல்யா லூயா சபையே திரளான கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு வருகைக்கு பிறகு சபை நடத்திக்கிட்டு இருந்தா என்ன பரிதாபம் அது வருகையில் சபையே காலியாகி மேலே போயிடணும் ஒரு அல் சொல்லுவோம் புரியுது இந்த காலத்தில் சில இடத்துல எல்லாம் இப்படியெல்லாம் பேசுனா யாருக்கும் புரிகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க எப்படி இனி புரிய வைக்கணும்னு நமக்கும் தெரியாது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் சபையினுடைய நோக்கம் கைவிடப்பட்டால் பரிதாபம் பரிதாபம் இதெல்லாம் அறிஞ்சிட்டு கைவிடப்பட்டா எவ்வளவு சங்கடமான காரியம் சும்மா இருக்கவனே வந்து நம்மளை அடித்து கொண்டு போடுவானே தேவ பிள்ளைகளே வருகையின் தரிசனம் எத்தனை பேருக்கு இருக்கிறது ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல சொல்ல முடியல என்ன சிலருக்கு ஸ்தோத்ரம் ஆமையின் ஆண்டவரா இயேசுவே வாரோ அப்படி உள்ளத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமையின் கத்தரா இயேசுவே கொஞ்சம் பொறுத்துக்கிடும் ஆண்டவரே திடீர்னு வந்துடாதே ஆண்டவரே அவர் உங்கள்ட்ட சொல்லிட்டா வரணும் இதெல்லாம் நம்முடைய ஆயத்தம் இன்மையை காட்டுகிறது ஏன்னா உலகத்தில் எல்லா அடையாளமும் நடந்து முடிஞ்சாச்சு சீக்கிரம் வருவார் அல்லூயா நம்ம ஒரு பக்கம் எல்லாம் செய்ய வேண்டியதுதான் நிலம் வாங்கணும் கட்டடம் வாங்கணும் சபையை ஸ்தாபிக்கணும் ஏன்னா வருகை மட்டும் நிம்மதியை ஆராதிக்கலாம் தான் என்ன ஆனால் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் பொழுதே டெய்லி ஆயத்தமா இருக்கணும் இந்த சபையை அதெல்லாம் ஞானம் இல்லாத பேச்சுகள் எப்ப வேணாலும் வரட்டும் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க என்ன முயற்சி நடக்கிறது விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துகிறதற்காக என்ன முயற்சிகள் நடக்கிறது சாத்தா என்ன செய்வான்னா சில இடத்துல சபை வளர்ந்துச்சுன்னா அடுத்து சில இடத்துல பிரச்சனை பண்ண பார்ப்பான் நீ அதில் வளர்ந்துட்டியா அன்புல வளர்ந்துட்டியா உன்னை விசுவாசத்தில் பிடிச்சி போடுறேன் பார் நீ ஊழியத்தில் பயங்கரமாக இறங்கி போறியா உன்னை சாட்சி கேடலை பிடிச்சி போடுறேன் ஒழுக்க கேடலை பிடிச்சி போடுறேன் பரிசுத்த இல்லாத நிலைமையில் ஆக்கி போடுறேன் பாரு இப்படி பல ஏரியா சபையில் இருக்கும் பொழுது பாருங்க ஆங்காங்கே அவன் முயற்சி எடுத்து கொண்டே இருப்பான் ஆனால் நம்முடைய கர்த்தர் கரை திரை ஒன்றும் இல்லாதவர்களாக நம்மை உருவாக்கி வலுவாதபடி நம்மை காத்து பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சாத்தானுடைய போராட்டம் இருக்கும் அவர்கள் உன்னோடு போராடுவார்கள் ஆனால் உன்னை என்ன செய்ய மாட்டார்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் பாதாளத்தின் வாசலும் மேற்கொள்ளாது உலக மனுஷர்களும் மேற்கொள்ள மாட்டார்கள் ஒருவரும் மேற்கொள்ள முடியாது அல்ல ஸ்தோத்ரா ஆகவே இந்த பிசாசு உலகம் மாம்சம் இந்த மூணு தான் பயங்கரமான சத்துருக்கள் நமக்கு இந்த மூன்றை பயன்படுத்தி தான் பிசாசானவன் நம்மை விளத்தள்ள பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போக கட்டுகளுக்குள்ள அகப்படுத்த கிரிய செய்து கொண்டே இருக்கிறான் எனவே சபையே உலகத்தை ஜெயிக்கிற ஆண் கூட்டம் நமக்குள் உருவாகணும் மாம்சத்தை ஜெயிக்கிற ஆண் கூட்டம் உருவாகணும் பிசாசை ஜெயிக்கிற ஆண் கூட்டம் உருவாகணும் அல்யா லூயா அதற்காக நல்ல உபதேசங்கள் கற்றுக்கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில் ஜபம் ஜபம் என்பது ஒன் வே டிராபிக்காக போக கூடாது நிறைய பேர் ஜபித்து ஜெபிக்கிறவன் நிறைய பேர் கீழ்ப்படியது கிடையாது இது என்னுடைய ஒரு கண்டுபிடிப்பு நல்லா ஜபிக்கிறாங்கன்னா நடத்துறவன் சொல்ல கீழ்ப்படிய மாட்டான் கர்த்தர் யான்கிட்ட சொல்லல கர்த்தர் யான்கிட்ட பேசட்டும் அப்பதான் நான் ஞான ஸ்நானம் எடுப்பேன் அப்ப இந்த பைபிள் எதுக்கு கத்தோடைய ஊழியக்காரன் எதுக்கு உன்னை நடத்துறவர்கள் கீழ்படின்னு சொல்லி இருக்கிறார் வசனத்துல எழுதப்பட்டதை திரும்ப தனித்தனியா உங்கள்ட்ட சொல்லணுமா நீங்க என்ன பெரிய ஆட்களா எவ்வளவு தாழ்மையோடு கர்த்த வேதம் சொல்லுகிறதுக்கு நம்ம கீழ்படியணும் நீங்க ஜபிக்கிறீங்க நல்லது ஆனா அதை வச்சுட்டு கீழ்படியாம காட்டுனா ஜபத்தினுடைய எஃபெக்ட் இதுல அடிபட்டு போ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அன்பர்களே ஒரு பகுதியில் மட்டும் வளர்ந்துட்டு போகாதீங்க எல்லா பகுதியிலும் சீராய் வளருவோம் பரிசுத்தவான்கள் சீர்படட்டும் ால நீங்கள் எல்லா காரியங்களும் கவனம் செலுத்தி ஒரு நல்ல அனுபவத்துக்குள் எழும்பி வர வேண்டும் நான் அடிக்கடி தான் இருந்தாலும் சொல்றேன் லிபரலிசம் லீகலிசம் சங்கீதம் நூற்றி ஒன்று முதலாம் வசனம் நான் கர்த்தருடைய இறக்கத்தை பற்றியும் அவருடைய நியாயத்தை பற்றியும் பாடுவேன் தாவி சொல்றாரு ஏன் பாட்டு ஒன் சைடா இருக்காது என் பாட்டில் கத்தோடைய நியாயம் என்கிற சட்டங்களும் உபதேசங்களும் பாடுவேன் கூடவே அவருடைய இறக்கத்தையும் கிருபையும் அன்பையும் நான் பாடுவேன் சிலர் வெறும் இறக்கம் கிருப அன்பு இதை மட்டும்தான் பேசி பேசி சுயாதீனம் சுயாதீனம் சியாதீனோன்னு விழுந்து போகிறார்கள் பாவத்தில் போய் கிருப கிருப கிருபன்னு சொல்லி கிருப என்பது கிருபைக்கு கீழ்பட்டு நிற்கிறவன பாவம் மேற்கொள்ளான்னு சொல்லியிருக்கு இவன் கிருப கிருப அது இதுன்னு சொல்லி இந்த எல்லாம் சொல்லி கொடுக்காமலே அவர்கள் போய் விழுகிறார்கள் இன்னொரு பக்கம் சட்டம் 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 உபதேசம் 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 அதுக்கு ஒரு உபதேசம் நியாயமாய் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவிக்க விடாமல் அதுதான் சட்டவாதிகள் லீகலிஸ்டுகள் நாம் லீகலிஸ்டாகவும் இருக்கக்கூடாது அந்த சுயாதீனவாதிகளாகவும் இருக்கக்கூடாது கர்த்தருடைய சீஷர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய சீசனுக்கு வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா சுயாதீனமும் உண்டு வேதம் உபதேச சுயாதீனங்கள் உண்டு குறுக்கான வேலி அடைச்சு என்ன தடுக்குதுன்னு தப்பா நினைக்காதீங்க உபதேச சட்டம் ரெண்டு பக்கம் உனக்கு வேலியாய் விளங்கி உன்னை பாதுகாக்கிறது அல்லா நல்ல கண்ணோட்டத்தோடு உபதேசத்துக்கு கீழ்படியுங்க கர்த்தர் வைத்த கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனங்களை நன்றாக அனுபவிப்போம் ஜெயம் கொள்ளுவோம் ஜெயம் கொள்ளுவோம் உனக்கு எது உங்களை மேற்கொள்ளுதோ அதை கர்த்தரிடத்தில் நீங்கள் வாய் திறந்து சொல்லணும் பாவத்தை அறிக்கையிட்டால் மன்னித்து உயர்த்துவார் இல்லையா எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒளிச்சு மறைச்சு வச்சா அது நம்மை மேற்கொள்ள ஆரம்பித்து விடும் அதை கத்தோடைய சமூகத்திலே திறந்து உண்மையை ஒத்துக்கொண்டு அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டு உண்மையாக எனக்கு இறங்கும் ஐயா சில காரியத்தில் நமக்கே விட மனசு இருக்காது ஆனால் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதுலேருந்து எனக்கு விடுதலை தாரும் விடுதலைதார் ஆனால் என் மனசு அங்கே ஒட்டிக்கிட்டே கிட அப்போ அதுக்காகவும் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நீர் எதை விரும்புகிறீரோ அதை நான் விரும்ப எனக்கு இருப்பை தாரும் நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நான் வெறுக்க எனக்கு இருப்பை தார் நீர் எதை எவ்வளவு விரும்புகிறீரோ நானும் அதை அவ்வளவு விரும்ப உதவி செய்ய ஆண்டவரே நீர் எதை எவ்வளவு வெறுக்கிறீரோ அதை நானும் அவ்வளவாய் வெறுக்க உதவி செய்யும் என் உள்ளம் உம்முடைய சிந்தையவால் நிரப்பப்படட்டும் உம்மோடு ஒருங்கிணைக்கப்படட்டும் அல்ல ஸோ கத்தரோடு நெல்லுங்க நீங்க ஜபிக்கும் பொழுது ஒரு டூ வே டிராபிக் ஜபத்தை எதிர்பாருங்க ஒரு பக்கமா பட்டு 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 பட்டுன்னு ஒரு பத்து ஜபக்குறிப்பு நூறு ஜபக்குறிப்பு சொல்லிட்டு எழும்பி போறது அல்ல அது ஜப கூட்டங்களில் ஜபிக்கணும் ஆனா தனியா ஜபிக்கும் போது அப்பான்னு கூப்பிட்டா மகனேன்னு ஒரு வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கணும் காதுகளை திறந்து வைக்கணும் உள்ளத்தை திறந்து வைக்கணும் பைபிள் வாஸ்து வாஸ்து ஜோ பண்ணணும் அப்போ அந்த வசனம் மூலம் பேசிக்கிட்டே இருப்பார் பாடல்களை பாடி ஜோம் பண்ணலாம் அதை பாடல்லே உணர்த்துவார் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆண்டவரோடு அமர்ந்திருக்கும் நேரம் காத்திருக்கும் நேரம் தரித்திருக்கும் நேரம் இது நம்மளை எல்லா பகுதியிலும் சரிப்படுத்தும் சரிப்படுத்தும் சபையிலும் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வோம் இது அவனுக்கு இது அவளுக்குன்னு தட்டித்தல்லாமல் எனக்கே அது எனக்கே அது எனக்கே அது ஒருவேளை எனக்கு இன்றைக்கு உள்ளது பேசுகிறார் சிலது இன்றைக்கு உள்ள நாளைக்குள்ளதை பேசுவார் எல்லாம் நான் கேட்டுக்கிறேன் உள்ள வச்சுக்கிறேன் நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி தயவுசெய்து எல்லா ஏரியாஸில் கட்டி எழுப்பப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம் எந்த கடைசி நேரம் வருகையின் கடைசி நேரம் கூட்டத்தின் கடைசி நேரம் இல்லை இன்னும் பாஸ்டர் பேச போகிறார்கள் நம்ம லேட்டா தான் தொடங்கியிருக்கோம் லேட்டாக தான் முடிப்போம் கத்தருக்கு இருக்கும் பொழுது ஒரு 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 பெர்ஃபெக்ட் குரோத் ஒரு சம்பூர்ண வளர்ச்சி சிலருக்கு நான் அதுல நல்லா இருக்கேன் நீ அதுல நல்லா இருக்கிற என்ன நீ நல்லா இல்லை அடுத்த ஆளு நீ நல்லா இல்லாத இடத்துல அவர் நல்லா இருக்கிறாரு அதனால் ஒருவரை ஒருவர் கணம் பண்ணுங்க ஒவ்வொரு இடத்துல நல்ல காரியத்தை பெற்றுக்கொள்வோம் நான் பெரிய ஆளு நான் எல்லாம் அடைந்து விட்டேன் அப்படி சொல்லாதீங்க நினைக்காதீங்க இன்னும் வளரணுமே இன்னும் வளரணுமே கத்தர் கிருபை செய்வார் எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு மூன்று நிமிடங்கள் சுருக்கமான ஒரு ஷார்ப்பான கூர்மையான ஒரு ஜபம் இப்பொழுது செய்ய வேண்டும் எல்லாரும் கண்களை மூடுவோம் அன்பர்களே நீங்களெல்லாம் சேர்ந்தது தான் சபை இந்த சபை இந்த பரிசுத்த ஸ்திரீகளின் அனுபவத்தை போல வளர்ந்து பெருகட்டும் கிறிஸ்துவாகிய புருஷனோடு மணவாளனோடு சபை உறுதியாக நிற்கட்டும் ஆப்ரஹாமோடு சாராள் நின்றது போல ஈஷாக்கோடு ரபைக்கால் நின்றது போல ஆமேன் நிற்கட்டும் நிற்கட்டும் இயேசுவோடு சபை நிற்கட்டும் எல்லாரும் கண்ணை மூடுறதுக்கு சொல்லணுமா பிரதர்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் கேட்டாலும் வேடிக்கை பார்க்கணும் தான் தோணுதா கண்ணை மூடுங்க எல்லாரும் கண்ணை மூடி ஒரு பயபக்தியாக சகோதரிகளே பிள்ளைகளே கண்களை மூடி கத்திர நோக்கி பாருங்க சாராள போல எனக்கும் ஒரு விசுவாச வளர்ச்சியை தாங்கப்பா எங்கள் சபை விசுவாசத்தில் வளரட்டும் எங்கள் சபையில் சொல்லப்படக்கூடிய சாட்சிகள் நல்ல விசுவாச சாட்சிகளாக எழும்பட்டும் ஆண்டவரை எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்போம் தூண்டி எழுப்போம் சொல்லுங்க வாய் திறந்து நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் வார்த்தைகளை நீங்க உங்க மனசுல இருந்து சொன்னீங்கன்னா ஆமையன் அந்த வாயின் அறிக்கைகள் கர்த்தர் விரும்புகிறார் 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 நிச்சயம் ஆண்டவர் கிரியேட் செய்வார் ஹலி பரிசுத்த சபையா இருக்கணும் ஆண்டவரே எங்க சபை வேறுபாட்டில் நிலை நிற்கணும் நிலை நிற்கணும் நிலை நிற்கணும் வசனத்தின் வழி நிற்கணும் ஹலி லூயா கிறிஸ்து வேண்டாம் சொன்னது எங்களுக்கு வேண்டாம் ஆமேன் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா எல்லாரும் ஜோம் பண்ணுங்க எல்லாரும் ஜோம் பண்ணுங்க சில சொல்லுகிறது அந்த காலத்தில் சபை எப்படி இருந்து இந்த காலத்தில் எப்படி இருக்கு நீங்கள் இப்படி சொல்லி ஒரு பிரயோஜனம் உண்டாக போகல நீங்கள் முதல்ல ஜோம் பண்ணுங்க நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க அடுத்த ஆள்கிட்ட போய் உங்கள் சபையை பற்றி உங்கள் ஊழியரை பற்றி உங்கள் விசுவாசிகளை பற்றி சொன்னதுனால இதான் நடக்குமா ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் அதை தனியாக சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் கண்ணுக்கான நல்ல கிரியைகளை செய்வார் நல்ல மறுரூபத்தை சபையில் கொண்டு வருவார் ஹலிலூ இளைஞர்கள் இந்த உபதேசத்துல வரணுமே பரிசுத்தமாகுதலுக்குள்ள வரணுமே புதிய தலைமுறைகள் வர வேண்டுமே ஹாலில் எங்கள் மேடைகள் அடையணுமே எங்கள் மேடைகள் அடையணுமே ஹல லூ யா ஹாலில் கர்த்தருக்காக வேறுபட வேண்டிய ஒவ்வொரு பரிசுத்த ஸ்திரியாக சபைகள் எழும்பட்டும் 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 ஒவ்வொரு மக்களும் ஆமையின் வசனங்களை கேக்கும்போதே ஆவியானவர் உள்ளத்துல கிரியை செய்யட்டும் நான் இதை விட்டு விட்டேன் இந்த வசனத்தை கேட்டேன் இதை விட்டு விலகினேன் சொல்லக்கூடிய நல்ல சாட்சிகள் எழும்பட்டும் 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 ஓ ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா கல லூயா சில வேளைகள்ல அத மட்டும் சொல்லி சொல்லி வெறுப்பேத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நிலைமை வேண்டாம் ஆவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுப்போம் வசனத்தை போதிப்போ அன்பான ஆலோசனைகளை சொல்லுவோ அதற்கு மேல கர்த்தரை நோக்கி பார்த்து மன்றாடும் பொழுது ஆவியானவர் ஆவியானவர் கிரிய செய்வார் சபையை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர்தான் சிந்தினா ரத்தம் சிந்தினா அவர் கிரிய செய்ய இடம் கொடுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் கத்தோடைய சபையில் அதை அப்படி செய்யணும் இதை இப்படி செய்யணும்னு நீங்க ஒரு தனியார்

போல சபை எழும்பி செயல்படட்டும் சபை எழும்பி செயல்படட்டும் இந்த சபையிலே நான் சுவிசேஷ ஊழியத்தில் பங்கெடுக்க விரும்புகிறேன் நான் மிஷினரி ஊழியத்துக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் நான் இந்த எழுப்புதல் ஜபத்திலே உறுதியாய் நிற்க விரும்புகிறேன் நான் இந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஊழியத்தில் நிற்க விரும்புகிறேன் எதை குறித்து பாரம் தந்திருக்கிறார் எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது ஆனால் கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற தரிசனத்தை பாரத்தை நீங்க புரிந்து கொண்டு அந்த இடத்துல சேர்ந்து அந்த குழுவில் சேர்ந்து சிறுவர் ஊழியம்மா வாலிபர் ஊழியம்மா பெண்களுக்கான ஊழியம்மா பாதிக்கப்பட்டோருக்கான ஊழியம்மா குடும்பங்களுக்கான ஊழியம்மா எதுக்கு பாரம் முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க ஜெபிக்க ஆரம்பிங்க கர்த்தர் அழகாக உங்களை பயன்படுத்துவார் பயன்படுத்துவார் ஹாலில் லூயா லூயா தெரிந்து கொள்ளுதல்ல கோட்டை விட்டுறாதுங்க அன்பானவர்களே அந்த பயிற்றங்கூழ பார்த்து ஆசைப்பட்டு ஏசா சீர்கட்டவனா போயிட்டானே அந்த நிலமை ஒருத்தருக்கும் வந்துடக்கூடாது ஒருத்தருக்கும் வந்துடக்கூடாது அழிந்து போகிற பொருட்கள் தானா எனக்கு பின்னால் வரும் நான் அழியாத பொருளை நோக்கி என் பயணத்தை தொடருவேன் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் என்று பாடுகிறோமே அதுபோல வாழ்வோமாக கடைசியாக ஒரு ஜெயம் தேவ பிள்ளை ஜெயம் கொள்ளுகிற எல்லாரும் சோ பண்ணுங்க எந்த இடத்துல ஜெயம் இல்லை எந்த இடத்துல ஜெயம் இல்லை அந்த தோல்வியை இந்த கன்வென்ஷனிலே கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தர விரும்புகிறார் ஜெயமாய் மாற்றி தர விரும்புகிறார் ஆமின் அந்த தோல்வியை சொல்லுங்க நீங்க கை தட்டுறது அல்ல அன்பார் அவர்களை இப்ப சொல்லுங்க ஜப நேரம் ஜப நேரம் நல்ல விண்ணப்பம் பண்ணுங்க விண்ணப்பம் பண்ணுங்க விண்ணப்பம் பண்ணுங்க பொதுவாக ஜபத்தில் கை தட்டப்படாது ஜபத்தில் நல்ல விண்ணப்பம் பண்ணணும் ஆராதனையில் துதியில தான் கை தட்டணும் லூயா நல்ல ஜபம் பண்ணுவீர்களாக ஆண்டு இந்த இடத்தில் எனக்கு தோல்வி இதை ஜெயமாக்கி தாரோ என்னால் ஜெயிக்க முடியலப்பா எனக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஒரு கிருபையை தாருங்க அந்த மோசையனுடைய கை

எதிர்த்து போராடு எந்த போராட்டம் எந்த தடை ஆமீன் அதை எதிர்த்து போராடு விவேகமாய் கர்த்தருடைய வல்லமையோடு கர்த்தருடைய கிருபையோடு கிருபையை பெற்றுக்கொள் எதிர்த்து நில் தேவனுக்கு கீழ்படிந்திரு பிசாசுக்கு எதிர்த்து நில் உள்ளத்தில் ஜெயம் சிந்தனையில் ஜெயம் பார்வையில் ஜெயம் நடக்கையில் ஜெயம் தம்பி தங்கச்சி வாய் திறந்து கூப்பிடு அப்பா என் கண்ணை பரிசுத்தமாக்கோ என் கண்களை பரிசுத்தமாக்கோ என் நடையை பரிசு

பல வருஷங்களாய் அந்த பொய் இயேசுவின் நாமத்தில் அந்த பொய் இன்றோடு முறியடிக்கப்படட்டும் முறியடிக்கப்படட்டும் ஓலாபா கபா ரசோதரா துனமா சாந்தோனா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா உன் பேச்சில் உண்மை இல்லை உன் பேச்சில் உண்மை இல்லை நீ பல வருட விசுவாசி ஆனால் தந்திரமா பேசுற தந்திரமா பேசுற அநேகரை ஏமாற்றுகிறாய் இன்றைக்கு அந்த தோல்வியிலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள் ஜெயம் பெற்றுக்கொள் ஜெயம் பெற்றுக்கொள் பொய்யர்கள் பரலோத்து போக முடியாது பொய்யர்கள் கத்தரை தரிசிக்க முடியாது மகனே மகளே கத்தரை நோக்கி கூப்பிடு அப்பா எல்லாத்துலயும் நல்லா இருக்கேன் இந்த ஒரு பொய் எனக்குள்ள இருக்க எல்லாத்தையும் வீணடிச்சு போடுது ஆமையின் தைலக்காரனுடைய தைலத்துல விழுந்த ஒரு செத்தை ஒரு செத்தையி முழுசாரடிக்குது அப்பா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க கூப்பிடுங்க அநேக பிள்ளைகள் நல்லா கூப்பிடுறீங்க சிலர் அப்படி குத்துக்கல்லு மாறி உட்கார்ந்து குத்துக்கல்லு மாறி உட்கார்ந்திருக்கிய உன் உள்ளத்தை தர உன் வாயை தர உன் உள்ளம் தேவ மெழுகு போல உருகும் மெழுகு போல உருகும் உருகும் மெழுகு போல வாயை திறந்தா போதும் கர்த்தர் கிரிய செய்வார் செய்வார் சகோதரா சகோதராக ஆமேன் வல்ல லூயாக மாம்ச சிந்தையாக கடினப்பட்டு இருக்கிற சகோதரனே மாம்ச சிந்தையாக கடினப்பட்டு இருக்கிற சகோதரனே இது ஆவியானவ உனக்குள்ள ஒரு பலமான கிரிய செய்ய

ஜெயமாய் மாறும் பொழுது அநேக வியாதிகள் தானாய் ஓடும் பிசாசின் கிரிகைகள் அழியும் எல்லா கட்டுகள் உடையோ ஏ சுனை எழுப்புகிறார் ஏ சுனை எழுப்புகிறார் கட்டி எழுப்புவதை கத்தோடைய நோக்கம் எல்லா வலுசற்பத்தின் ஆவி வஞ்சிக்கிற ஆவி கணனித் திரையின் ஆவி இச்சையின் ஆவி ஆவி எல்லா பொய்யின் ஆவி சகல பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டோ ஆமென் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிற ஸ்திரீக்கு முன்பாக நின்ற அந்த வலு சர்ப்பம் இன்றைக்கு சபைக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறது ஆனால் வலு சர்ப்பத்தின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தார் அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் ஜெயம் தந்து கொண்டிருக்கிறது தந்து கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா

கடைசி காலத்தில் கர்த்தர் கிரியைகளை நாங்கள் செய்கிறவர்களா இருக்க தேவ சித்தத்தை இருக்க எக்காலம் துனிக்கும் பொழுது மகிமையோடு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க எல்லாருக்குள்ளும் ஒரு கிரியை செய் கன்வென்ஷனை மிகவும் ஆசீர்வதியும் ஜயமாக்கி தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமிழ் வா